அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து செஷன்ல வந்து எப்படி எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னா, எல்லாரும் உட்காந்து தியோரிட்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணி இன்டலெக்சுவலா இந்த ஐடியா எப்படி இருக்கு, ஹைப்போதெட்டிக்கலா இப்படி ஒரு இஷ்யூ வந்தா எப்படி சால்வ் பண்றது, அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போகாம லெட்ஸ் கெட் ரியல். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 22 பேர் இருக்கோம் இந்த மீட்டிங்கில். 22 மணி நேரத்துக்கு சம் ஆல்மோஸ்ட் 1 டே, க்ளோஸ் டு 1 டே இல்லையா? 24 மணி நேரம், ஒரு நாள் நம்ம வந்து இந்த 1 ஹவர் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பயனுள்ள மாதிரி இருக்கணும். அதனால வந்து நம்ம ஹைப்போதெட்டிக்கலாக விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறத என்கரேஜ் பண்ணுறத விட கண்டிப்பாக அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பட் இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரியலாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ வாட் ஐ மீன் பை தட் இஸ், இப்போ நம்மளுக்கு ஐயாவினுடைய புரிதல் என்ன அப்படின்னா, நம்ம அகத்தளவில் நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, சைக்கலாஜிக்கலாக நம்ம பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல அந்த ஒரு கருத்தாக உள்வாங்கிக்கிறோம். அப்புறம் அது உண்மையா அப்படின்னு நம்மளே வந்து பரிசோதிச்சு பார்க்குறோம். அப்புறம் அது உண்மைதான நம்மளே அதை பார்க்கும்போது, சில சுச்சுவேஷன்ஸில் பார்க்கும்போது அப்படிதான் அப்படிங்கிறதோட நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சுக்கிறோம். அப்போ அதை தான் வந்து புரிதலுடைய உறுதி அப்படிங்கிறோம். ஸோ இப்போ ஓகே, புரிஞ்சாச்சு, இதுதான் தெரிஞ்சிருச்சு, இவ்வளோதான் புரிஞ்சிருச்சு அகத்தளவில். இப்போ புறத்தளவில் நம்ம வி ஆர் பேக் டு ஆர் ஓன் லைஃப்ஸ், நம்ம நம்மளுடைய வாழ்க்கை சூழலுக்குள்ள வர்றோம். அப்போ நம்ம வந்து ஹெல்த் வைஸா அல்லது ரிலேஷன்ஷிப் வைஸ், நம்ம உடல்நிலை அல்லது வந்து நம்ம உறவினர்கள் மூலமா, நமக்கு நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஆர் நம்ம பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் நம்ம கெரியர் நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ல, இந்த மாதிரி மக்களுடைய இன்ட்ராக்ட் பண்ணும்போது, நம்ம ஃபிசிக்கலாக நம்மளுடைய ஹெல்த்தோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, உடல் மனதோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அப்புறம் வந்து நம்ம நம்மளோட ஃபினான்ஷியல் வெல்பீங், நம்ம திங்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, இப்போ பிஸ்னஸோ அல்லது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸில் இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்க, அல்லது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணணும், அல்லது ஈவன் கடனில் இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை வந்து நேவிகேட் பண்ணும்பொழுது தான் முக்காவாசி முக்கால்வாசி இல்லை, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதை நம்ம முடிச்சுட்டு வெளியில வரும்போது மூணே மூணு ஏரியா தான் இருக்கு. நம்மளோட ஒரு ஸ்கோப்பும் சரி, நம்மளோட பிரச்சனைகளும் நமக்காக காத்துட்டு இருக்கிறது இந்த மூணு ஏரியால தான். ஸோ இப்போ டே இன் அண்ட் டே அவுட் நீங்க என்ன மாதிரி சந்திக்கிறீங்க, எதை வந்து நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது தள்ளி போட்டுட்டு இருக்கோம், இதை எதிர்கொள்ள முடியாம, அல்லது வந்து எதிர்கொள்றோம் ஆனா வந்து எதை வந்து சரியா வந்து நம்மளுக்கு அது ஒரு வெற்றி அல்லது வந்து ஒரு சரியான டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு, நான் முயற்சி பண்றேன் ஆனா வந்து முடியல அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம ஓபன் அப் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ இதுதான் இந்த இந்த ஸ்பேஸினுடைய இன்டென்ஷன். ஸோ இப்ப நம்ம புறம்னு வந்துட்டாலே செயல் தான். ஸோ இப்போ நம்ம இந்த செஷன்ல வந்து இனிமே எப்படி போகும் இந்த செஷன் அப்படின்னா, வி வில் ஹாவ் அக்ரிமெண்ட்ஸ். அக்ரிமெண்ட்னா என்னன்னா, ஒரு ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றோம், புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் பிளானுக்கு வரும் பொழுது, இனிமே வந்து இப்படி கன்னத்துல கை வச்சு கருத்து கேட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, எல்லாரும் உங்களை சொல்லலை ரமேஷ், இட்ஸ் ஓகே. ஸோ நீங்க வந்து செயல்ல இறங்கிடணும். ஸோ செயல்ல இறங்கி அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணும் பொழுது நீங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓகே? ஸோ அதே மாதிரி நானும் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு மட்டும் எந்த இதுவுமே இல்லாம பிரச்சனையே இல்லாம அந்த மாதிரி கிடையாது. ஸோ வி ஆர் ஆல் இன் திஸ் டுகெதர். ஸோ நம்ம ஜெனியூனா நம்மளால முடியற அளவு ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். எடுத்த பிறகு ஓகே, அடுத்த வாரம் நான் இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி பண்ணேன், பட் இது ஒர்க் ஆச்சு, இது ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ஓகேயா? ஸோ இதுதான் அந்த அக்ரிமெண்ட். ஸோ நிஜமாவே நீங்க வந்து இந்த மேட்ச் பாக்குற ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்துட்டு இருக்காம, உள்ள இறங்கி பேட் பண்ணி பால் பண்ற ஒரு ஒரு பிளேயர்ஸா எனக்கு நீங்க வந்து வர விருப்பம் இருந்ததுன்னா இந்த செஷனுக்கு யுவர் வெல்கம். ஓகேயா? ஸோ இல்லை அப்படின்னா நம்ம உங்களை புஷ் பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பட் ஐ வெல்கம் யூ இன்டு திஸ். இது வந்து ஒரு வில்லிங்னஸோட, விருப்பத்தோட, ஆர்வத்தோட
களம் இறங்கக்கூடிய ஒரு ஒரு இடம் இது. ஸோ அப்போ வந்து நம்மளால வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் என்ன சப்போர்ட் பண்ணலாம் அல்லது எந்த இடத்துல வந்து இதுவாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ அல்டிமேட்டா என்னன்னா நம்ம எல்லாருடைய வெற்றி தான் நம்மளுடைய நோக்கம். புறத்தை பொறுத்த வரைக்கும் செயல் செயல் வந்து வெற்றி நோக்கி பயணிக்கணும். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருடைய சம்பந்தப்பட்டது. இப்போ உங்களுக்கு என்ன முக்கியமா இருக்கணும், உங்களுக்கு எது தேவை, எங்க போகணுங்கிறத நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களோட விருப்பத்தை வந்து அதாவது நீங்க சொல்ற விஷயத்த நான் செய்ய முடியாது இல்லையா, அது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த விஷயத்துல கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு எது வேணும்னு எனக்கு தெரியல அல்லது எனக்கு எங்க முக்கியம்னு தெரியல அந்த மாதிரி இருந்ததுன்னா வி கேன் கெட் கிளாரிஃபிகேஷன் ஆன் தட். பட் ஒன்ஸ் அது என்னங்கறத இது பண்ண பிறகு நம்ம அதை நோக்கி உள்ள இறங்கிடணும். அப்போ உங்க மேல நம்பிக்கைன்னு இல்லை, நம்பிக்கையே தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கு சூரியன் வந்து உதிக்க போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியும், அது நம்பிக்கை இல்லை. நம்ம நம்புறோமோ நம்மளையோ காலையில டாண்டு வந்து சூரியன் வந்து நிக்க போகுது. ஸோ அது மாதிரி வி ஹாவ் டு நோ இட் ஆஸ் அ ஃபேக்ட். அந்த மாதிரி உள்ள இறங்கி நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நோக்கி பயணிக்கணும். அந்த பயணத்தை நோக்கி எந்த அளவு நான் உங்களை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து பண்றது தான் என்னோட இந்த இந்த செஷன் மூலமா நான் என்னோட கமிட்மெண்ட். ஓகேயா? ஸோ இப்போ உங்களோட கமிட்மெண்ட் வந்து ஒரு ஒரு வீக்கும் உங்களுக்கு என்ன வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்ஷன்ல நீங்க வந்து அதை செயல்படுத்தி பார்க்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் வந்து இதனுடைய ஒரு ஸ்பேஸ், இந்த அக்ரிமெண்ட், நம்மளோட கமிட்மெண்ட், நம்ம வந்து ஒரு விருப்பத்தோட ஆர்வத்தோட உள்ள இறங்குறோம். ஸோ இப்போ வந்து நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். As I mentioned, ஏதாவது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அது சில்லியா இருக்கு, அது பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைக்க தேவையில்லை. இப்ப புரிதல்ல எந்த சந்தேகமும் இல்லை, நான் செயல் நோக்கி போறேன். பட் இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு அல்லது பெரிய இஷ்யூஸ் இருக்கு, நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல பண்ண முடியல, வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல சொன்ன மாதிரி அவங்கவுங்க கிட்டே கூட இருக்கு. ஸோ யா, லெட்ஸ் பிரிங் இட் அவுட். ஜெயராஜ் சொல்லுங்க சார். மேடம், செஷனுக்குள்ள இப்பதான் வந்தேன், இந்த கண்டென்ட் என்னன்றது தெரியல. சரி, இனிமே கொஞ்சம் கொஞ்சம் டயத்துக்கு கரெக்டா வாங்க. ஸோ என்ன சொன்னோம்னா, இனிமே வந்து நம்மளுக்கு அந்த புரிதல் எல்லாம் தெரிஞ்சிருச்சு செஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அடுத்து நம்ம இனிமே செயல் நோக்கி தான் நம்ம பயணிக்க போறோம். அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து நீங்க இந்த செஷன்ல கமிட் பண்ணிட்டு இந்த வாரம் பூரா நீங்க அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ நீங்க அந்த செயல்ல வந்து இறங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங் அப்படி நீங்க போறீங்க அப்படின்னா ஜெயராஜ் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. நீங்க வர்றது வந்து இப்போ நம்ம 28 பேருக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் இருக்கு, யூ மேட்டர். அதனால நீங்க ஒரு மீட்டிங்க்கு வரணும்னா கரெக்டா அந்த டயத்துக்கு ஷோ பண்ணணும். இது இங்கேன்னு இல்லை, என்ன இடத்துலனாலும் உங்களுக்கு விருப்பப்படுற இடத்துல நீங்க பிளான் பண்ணி கமிட் பண்ண இடத்துல கரெக்டா டயத்துக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு முடிவா எடுத்துக்கோங்க. அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வாரம் வந்து அதனுடைய அது உங்களால பண்ண முடிஞ்சதா பண்ண முடியலையா, உங்க மனசுக்குள்ள என்னென்ன வந்து டிராமா நடந்தது, இல்ல நீங்க அதை பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்து நீங்க வந்து சொல்லணும். அதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஒரு விஷயத்துக்கு அக்ரி பண்ணணும், அக்ரி பண்ணிட்டு நம்ம செயல்ல வந்து இறங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்த வாரம் நம்ம அதனுடைய ஃபீட்பேக்கை டிஸ்கஸ் பண்றோம். ஓகே ஓகே, தேங்க் யூ. நம்ம யாருக்குமே இன்ஃபர்மேஷனுக்கு பஞ்சமே இல்லை, இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள், இம்ப்ளிமெண்டேஷன் தான் நம்ம யாருமே வந்து பண்றது இல்லை. ஸோ சுப்ரமணி சார் சொல்லுங்க. மேடம், இப்போ ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு இருக்கோம், அவரு அலைக்கழிக்கிறாரு,
நம்ம சொல்லுங்க. மனத்தளவுல செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு எனக்கு ஃபார்ம் ஆயிரும். முன்னெல்லாம் உள் பேச்சு நிறைய, நான் இப்படி போன இப்படி கேள்வி கேட்டா நம்ம பைசா, நம்ம அவன் கேட்டா நம்ம இப்படி ஃபைட் பண்ணும், அப்படிலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் இப்ப காம உள்ள செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை. வெளியே போய் கேட்கறோம், இந்த ஒரு டைம் கொடுக்குறோம், 1 மந்த், 2 மந்த், 3 மந்த்ஸ், சரி பொறுமையா கேட்டு கேட்டு வரோம். ஃபர்தரா என்ன பண்றது அப்படியே வெளி வேலைன்னா அதை மட்டும், உள்ள வந்து எந்த போராட்டமும் பண்றது இல்லை. இப்போ சைலண்டா சரி என்ன சொல்ல கேட்டு, இப்போ அது ஓகே என்னதான் டீல் பண்றது, எப்படிதான் அதை முடிவு. ஓகே. இப்போ உங்க நீங்க நம்பிக்கையின் பேர்ல தானே அவர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, இல்ல ஏதாவது ஷூரிட்டியோட வாங்கிருக்கீங்களா? சூரிட்டின்னு சும்மா வாங்கியிருக்கோம். சூரிட்டின்னு ஒரே என்கிட்ட டிரைவரா இருந்தார் அவரு, அதனால அவருடைய நம்பிக்கை பேர்ல கொடுத்தோம். ஓகே. இப்போ இவ்வளவு தான் மழை நம்மளுக்கு காலத்துல. பொதுவா நமக்கு இப்போ அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்டா உங்ககிட்ட ஒரு ஷூரிட்டி இருக்கு, ஷூரிட்டி வாங்கிட்டு தான் பண்றோம். ஏதாவது கால்குலேட்டடா ரிஸ்க் எடுத்து இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஒரு அலைச்சல் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷூரிட்டி கையில இருக்குன்னா அதை அடுத்து நீங்க எப்படி இப்போ அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ற செயல்ல இறங்கியிருப்பீங்க. இப்போ பொதுவா நம்ம வந்து என்னன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்னா, நம்ம நம்பிக்கையின் பேர்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவின்னு போய் பண்ணும் பொழுது, நம்பிக்கையின் பேர்ல பண்ணும் பொழுது அவங்க வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கும் போது உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மேல உள்ள ஒரு அந்த இடத்துல ஒரு கோபம் வரும், ஒரு ஆற்றாமை வரும். அந்த கோபம் வந்து அவங்க மேல இருக்கிறத விட இந்த மாதிரி இவன் நம்ம வந்து சரியா நம்ம வந்து கணக்கு பண்ணலையே, நம்மளுக்கு இவங்களை பத்தி சரியா தெரியலையே, நம்ம முட்டாள்தனமா இருந்துட்டோமே, நம்மளை ஏமாளி ஆக்கிட்டாங்களே, நம்மளை ஏமாத்த, அதுதான் நம்ம மேலதான் நமக்கு அதிகமான கோபம் இருக்கும். கரெக்டா? அவங்கள அவங்க மேல இருக்கிறத விட அவங்க மேல கோபம் இருக்கும், பட் அதை விட ச்சே நம்ம எப்படி இவ்வளவு பேக்கத்தனமா இருந்தோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப நம்மள நாமே இது பண்ணிப்போம். சோ அப்ப இதுல வந்து என்னன்னா நம்ம அப்படிதான் இருந்திருக்கோம், அதுதான் உண்மை. நம்ம அவ்வளவு நெய்வா ஒரு இதுவா தான் இருந்திருக்கோம், பட் இந்த ஒரு சூழ்நிலை வந்த பிறகுதான் தெரியுது நம்ம இப்படிதான் இருந்திருக்கோம். சரி இனிமே இப்படி இருக்க வேண்டாம், நம்ம வந்து எதுக்குனாலும் இமோஷனலா ஒரு இடத்துல வந்து உதவி பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு வந்து எம்பத்திட்டிக்கா இருக்கணும். ஆனா கூட நம்ம இமோஷனலா அந்த இடத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி நம்மளால முடியுமா முடியாதா, சப்போஸ் இவங்க தரலைனாலும் நம்மளால எதிர்கொள்ள முடியுமா, இல்ல வேற வழியில அதை வந்து நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புறத்துல வந்து உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேவைய இந்த சூழ்நிலை இந்த சம்பவம் உங்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கு. கரெக்டா? இப்போ இது இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த இது வரல, இப்ப இனிமே நீங்க ஒரு இடத்துல கொடுக்கவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம், இமோஷனல் ஆகி ஆகி இதே மாதிரி கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறது தெரியுது, சோ இப்படியும் மக்கள் இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? அப்ப நம்மளுக்கு எனிவே நம்ம வசூல் பண்ண முடியுங்கிறது இருக்குதா? இல்ல சப்போஸ் அவங்கள்ட்ட வரவே முடியலன்னா நம்மளால தாங்கிறதுக்கு, நம்ம அந்த அடி வாங்குறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேலன்ஸ் இருக்கா, நம்மளுக்கு அந்த அந்த இது இருக்கா, அந்த ஃபேக்டர் இருக்கான்னு பாத்துக்கலாம். அவங்க அந்த இதை கொடுக்கலனாலும் நம்ம நம்மளோடது ரொம்ப அழுத்தம், அதாவது மனசளவுல சொல்லல, ஃபினான்சியலா அது ஒரு பெரிய லாஸா இல்லாத அளவுக்கு இது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு நிதானமா நீங்க இனிமே வந்து அந்த அந்த ஒரு லெண்டிங்கோ அல்லது இதுவோ நீங்க பண்ணலாம். சோ இப்போ அதுக்காக தான் இந்த இது வந்தது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம அப்படிதான் இருந்திருக்கோம், நம்ம நம்ம ஏமாறுறோம்னா நம்ம ஏமாறக்கூடிய தன்மையில தான் இருந்திருக்கோம் முதல்ல. அப்போ அதுக்கு நம்ம கோபப்பட தேவையில்லை. சி நம்ம நம்ம அப்படிதான் நம்ம இயல்பு இருந்திருக்கு. ஓகே, சோ இனிமே நீங்க வந்து எப்படி பண்றதுங்கிறத இப்ப நீங்க வந்து பார்த்தோம். இப்போ இந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு வந்து வாங்கியே ஆகணும்னா நீங்க ஏதோ ஷூரிட்டி வச்சிருக்கிற மாதிரி சொன்ன மாதிரி புரிஞ்சுது. ஸோ அதை நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? அப்புறம் திருப்பி நீங்க அந்த இடத்துல திருப்பி இமோஷனல் ஆயிட்டு இருக்கக்கூடாது. இப்போ அது 1-to-1 ஈக்குவேஷன். அப்போ நீங்க அதுல இறங்கி நீங்க இல்ல உங்களுக்கு ஷூரிட்டி இருக்கு, நீங்க அது மூலமா எப்படி எடுக்கணுமோ நீங்க அதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா அது தவறு கிடையாது இல்லையா? ஒரு அதாவது ரெண்டு பேருமே ஒரு அவேர்னஸோட மன தெளிவோட ஒரு போட்ட கான்ட்ராக்ட் தான், நீங்க நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஒப்புதலோட செஞ்ச ஒரு கான்ட்ராக்ட் தான். அதாவது இந்த இது ஷூரிட்டி கொடுத்து இது நான் நான் அந்த பணம் வாங்கிக்கிறேன், அப்படி வாங்க முடியாட்டி நீங்க அந்த ஷூரிட்டி வச்சு ஏதோ பண்ணுங்கிற மாதிரி தான் ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இப்ப சப்போஸ் அதை அதை வயலேட் பண்றாங்க, இப்ப நீங்களும் அதை தப்பான வழியில அவருக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருந்தா கூட நீங்க அந்த ஷூரிட்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும் தப்பு,
அவர் கொடுக்காம நீங்க இப்ப வந்து அதை இது எதிர்பார்க்கறதும் தப்பு. ஸோ யாருமே வயலேட் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்ப யாராவது ஒருத்தவங்க அதை வயலேட் பண்றாங்க, அதை அதை வந்து வித்ஹோல்ட் பண்ணல அப்படின்னா நீங்க அதுக்கான ஆக்ஷனும் எடுங்க. உங்ககிட்ட அந்த ஷூரிட்டி இருக்கணும். இப்போ அதுக்கும் முன்னாடியுமே நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவங்க உங்க கூட இருந்த டிரைவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேபி இன்னும் ஒரு ஃபர்தர் லெவல்ல இமோஷனலா இல்ல, மேபி இன்னும் ஒரு முறை வந்து பேச்சுவார்த்தை வேணா நடத்தி பாருங்க. சி இவ்வளோ டைம் வேணா நான் எக்ஸ்ட்ரா தர்றேன், பட் அதுக்கும் பண்ணலைன்னா நான் என்ன பண்ணணுமோ அதை நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவேன். அதுக்கு மேல நான் வந்து இமோஷனலா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும். அப்புறம் திருப்பி அதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா நீங்களும் ஒருத்தவங்க தப்பு பண்ணுனா உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குங்கிறத வந்து காட்டக்கூடியதும் நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? சரி சரின்னு எடுத்துக்கிட்டு போறது மட்டும் நம்மளோட வேலை இல்லை. ஒருத்தவங்க அதை சரியா அக்ரி பண்ணதை வயலேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் அதுக்கான ஒரு இதை எடுக்கணும். சோ அதை கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க 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 ஆக்ஷனும் சரியா வந்துடும், உங்க மனசுக்குள்ளயும் அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் பண்ணணும்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி நீங்க அதை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு என்ன சூட்டபிளா இருக்கோ நீங்க பண்ணுங்க. பட் அது நம்ம எப்படி சொல்றது, முடிஞ்சது முடிஞ்சது, நம்ம ஏமாந்துட்டோம் அந்த ஒரு மொமெண்ட்ல. இட்ஸ் ஓகே. இனி இனிமே வர்றவங்க கிட்ட வந்து நம்ம, பட் இப்ப வந்து நம்ம வந்து இன்னொரு தவறான முடிவு எடுக்க கூடாது. யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு முடிவு எடுக்க கூடாது. ஏன்னா அப்போ உண்மையிலேயே நேர்மையா யாராவது வந்து ஒரு உதவி கேட்கும் போதும் நம்ம கதவை அடைச்ச மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம நம்ம இப்பதான் வந்து அதாவது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாளியா இருப்பேங்கிறதும் தப்பு. எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு நம்ம அப்படியே ஒரு மாதிரி இதுவாயிட்டு இருக்கிறதும் நம்மள க்ளோஸ் அவுட் ஆயிடும். ஸோ இப்பதான் வந்து நம்ம நிஜமான ஒரு ஒரு திறனோட விளையாட ஆரம்பிக்கிறோம் அந்த ஃபீல்ட்ல. சோ ஏன்னா உதவி பண்றதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு சமூகத்துல. அது நம்மளுக்கு பண்ண முடியுங்கிற ஒரு இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பண்ணணும். பட் நம்ம ஏமாளி ஆகி நம்ம பண்ணக்கூடாது, அதுல கிளியரா இருக்கணும். சோ நீங்க அந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணி பாருங்க, ஆக்ஷன் எடுத்துருங்க. நீங்க அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க, என்ன ஃபர்தரா யோசிச்சு இருக்காம உள்ள இறங்கிடுங்க ஈதர் வே. ஓகே, தேங்க்யூ. இப்ப இவங்க இந்த ஐயா சொன்ன மாதிரி, அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு நிறைய இருக்குல்ல, நம்ம ஏமாத்துறதுனால அவங்களுக்கு ஒண்ணு குறைஞ்சு போயிடாதுல்ல அப்படின்னு நினைச்சு சில பேர் அப்படிதான் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் உண்மையிலே அவங்களை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஏற்படுற லாபத்தை விட அவங்களுக்கு தான் அதிகமான, சாரி, நமக்கு ஏற்படுற நஷ்டத்தை விட அவங்களுக்கு தான் அதிகமான நஷ்டம் வரும். ஏன்னா இந்த இழப்பு வந்து இவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த இன்னொரு நபர் அவங்களுடைய வாழ்க்கை பாதையில போயிட்டு இருக்கும் போது ஒருத்த ஒரு இடத்துல சொன்னது சொன்ன மாதிரி இல்லாம அப்படி தவறி ஆகும் பொழுது அப்புறம் அதுவே ஒரு பழக்கமாகி அதுவே அவருக்கு அந்த ஒரு ஒரு இன்னும் சில பல இடத்துல வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து நெகட்டிவாவே வர்ற மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுக்கிறது கூட அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்காக தான், அடுத்தவங்களுடைய நல்லதுக்காக தான்ங்கிற மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருக்காம, கில்ட்டியா ஃபீல் பண்றதோ இதுவோ நினைச்சிட்டு இருக்காம நம்ம அந்த இடத்துல என்ன தேவையோ அதை நம்ம வந்து இறங்கி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுல நம்ம. ஸோ இப்போ இப்போ இந்த புரிதல் மூலமா என்னன்னா நமக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, நம்ம எண்ணங்கள் உணர்வுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வெளியில செயல் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி அந்த வெளியில செய்யற செயல்லையுமே சில விஷயங்கள் வந்து ஒரு நெருக்கடியா இக்கட்டான மாதிரி இருக்கும் பொழுதுமே நம்ம நம்மளை பத்தினதா ஆக்காம அந்த ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவங்களையும் நம்ம வந்து யோசிச்சு பார்த்து அந்த இடத்துல வந்து, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களே எடுத்துக்கிட்டா கூட, குழந்தைங்க நம்ம அதுங்க கேட்கறதெல்லாம் பண்ணாதான் நம்ம பிடிக்கும் நல்லா நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதுக்காக நம்ம அப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ சம்டைம்ஸ் வி ஹாவ் டு ஷோ டஃப் லவ். ஸோ அந்த மாதிரிதான் வந்து நம்ம செயல்ல இறங்கும் பொழுது அதுவும் வந்து ஒரு நியூட்ரலா தான் வந்து எடுத்துக்கணும். அதாவது அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும். ஓகே,
இப்ப வேற யாராவது ஒரு 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 விஷயம் இருக்கு, எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு, பட் எனக்கு அது என்னால அதை கான்ஃபிடென்ட் பண்ண முடியல, நான் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கேன், அல்லது வந்து ஒரு ஒரு தேக்க நிலையில இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது யாருக்கெல்லாம் ஓரளவு கிளாரிட்டி வேணும், இப்போ இந்த இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் மூவ் ஆகணும், நானா ட்ரை பண்றேன் பட் எனக்கு அது முடியல, ஏதாவது விதத்துல இதை வந்து ஃபர்தரா வந்து அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஹாட் சீட்டுக்கு வரலாம். அதாவது நம்ம வந்து ஹாட் சீட்டுங்கிறது வந்து நம்ம ஏதாவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி அன்மியூட் பண்ணிட்டு பேசும் பொழுது நமக்குள்ள சில கேள்விகள் நாமளே கேட்கும் பொழுது, நம்ம பேசுறத நாமளே கேட்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நாமளா உட்கார்ந்து யோசிக்கிறத விட நிறைய விஷயங்கள் புது விதமா வந்து ஓபன் அப் ஆகும். அப்ப யாருக்குமே பிரச்சனையே இல்லை, எல்லாமே சூப்பரா சால்வ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம்னா அப்புறம் ஏன் வந்து இந்த செஷனுக்கு வந்து வர்றோம் நம்ம? சரி, மேபி அடுத்தவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு நினைச்சு வந்தமா? அப்படின்னாலும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, என்னோட ப்ராப்ளம் சொல்றேன், சால்வ் பண்ணி வைங்க. சரி, நம்ம வந்து ஒரு ஒரு இன்ட்ராக்டிவா பார்ட்டிசிபேட்டிங்கா இருந்தாதான் செஷன்ல வந்து ஒரு நல்ல ஒரு லைவ்லியா இருக்கும். சொல்லுங்க ரமேஷ். ஹாய் மேம். ஹாய், சொல்லுங்க. மேம் என்ன புரிஞ்சுக்கிறேன் மேம், ஆனால் எனக்கு எவ்ரி ஒரு 10 டேஸில் எனக்கு ஒவ்வொரு 10 டேஸ் நான் புரிஞ்சுக்கிறது வந்து அப்படியே முரண்பாடாக இருக்கிற மாதிரி தோணுது, முரண்படுறேன் நானே, அலுசினேட் ஆகுது. அப்புறம் நான் வந்து என்ன இந்த மாதிரி சரி இப்படி தான் இருக்கும் வரும் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாலும் ஒரு 10 டேஸ் கரெக்டாக இருக்குது, திருப்பியும் மறுபடியும் ஆரம்பிச்சிருது. அதாவது நான் ஒரு கான்செப்சுவலைஸாக எடுத்துக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நல்லதை வந்து பார்த்துக்கிட்டே ஒருத்தரால் வேலை செய்ய முடியாது இல்லை, அது மாதிரி தான் மனசையும் பார்த்துக்கிட்டே வேலை செய்ய முடியாது அப்படின்னு நான் ஒரு இது கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா அது ஒரு 10 நாள் வரைக்கும் நீடிக்குது, திரும்ப கொஞ்சம் அதுக்கு அடுத்தது வந்து அது முரண்பாடாயிடுது, அது எப்படி நல்லதை பார்க்க முடியாமல் இருக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முரண்பாடாயிடுது. அது அதனால் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன், ஆனா புரிஞ்சுக்கிறேன். பகவத் பாதை வீடியோஸ் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு காமம் ஆயிடுது, எவ்ரி வீக் நான் பார்த்துட்டு இருக்கனால காமம் ஆயிடுது. ஆனா இது இது இல்லாம நான் புரிஞ்சுக்கதான் செய்யறேன், ஏன் புரிய இன்னும் என்ன புரியணும் எனக்கு? ஓகே, இப்போ நீங்க பேசுனத வச்சு என்ன புரிஞ்சுதுன்னா, நீங்க வந்து காம் ஆயிடுறீங்கல்ல, அது கேட்டோன்னா காம் ஆயிடுறீங்க, அப்ப அந்த காம் ஆயிடுச்சுன்னா நமக்கு செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கீங்க. ஓகே, காம்னஸ் தான் ரமேஷ பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்டர், காமா இரு, காம் ஆயிட்டோம், காம் ஆகுது அப்படின்னா சரியா இருக்கும். அப்போ எனிதிங் அதர் தேன் காம் சரியா இல்ல அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ரமேஷ். பட் புரிதல் என்னன்னா, காமுங்கிறது ஒரு கலர், பல கலர் இருக்கு அதுல. இப்ப காம்ங்கிறது வந்து எல்லோ கலர்னு வச்சுக்கோ, கோபம் ரெட் கலர், ஒரு சந்தோஷம் பச்சை கலர், வெறுப்பு ப்ளூ கலர், இப்படி அந்த கல் ஒரு ஒரு 50-60 கலர் இருக்கு உள்ளன்னு வச்சுக்கோ. இப்ப நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா காமா இருக்கிறது தான் இதனுடைய இதனுடைய பலன் அல்லது இதனுடைய ப்ராடக்ட் அல்லது ரிசல்ட், இதனுடைய இண்டிகேட்டர்னு ஒரு டெஃபினேஷன் உங்க மனசுல நீங்களா உங்களுக்கே தெரியாம வச்சிருக்கீங்க, இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன கலர் வந்தாலுமே அதுவும் ஒரு கலர். அப்போ நீங்க வீடியோ பார்த்து பார்த்து எல்லோ கலர் ஆகணுமா? இல்லம்மா. நீங்க வீடியோ பார்த்து பார்த்து காம் ஆகணுமா? இல்ல, தேவையில்லை. இப்ப வீடியோ பாக்குறதுனால நீங்க காம், உங்களுக்கு காம்னஸ் வருது, ஹாப்பினஸ் வருது, ரிலாக்ஸேஷன், வாட் எவர் இட் இஸ், அது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஃப்ரீ டைம்ல வேற ஏதோ பண்றதுக்கு இதை பண்றீங்க, தட்ஸ் ஓகே.
பட் அந்த எல்லோ கலரை உண்டு பண்றதுக்காக, காம்னஸ் உண்டு பண்றதுக்காக நீங்க அந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. அந்த காம்னஸை தவிர வீதி என்னென்னலாம் உங்களுக்குள்ள சுபாவங்கள் வெளியே வருதோ, ரமேஷ் அல்டிமேட்டா நீங்க வந்து ஃப்ரீ ஆகணும், அவ்வளவுதானே ரமேஷ். ஆமாம் எப்போ மேம். ஃப்ரீ ஆக முடியும்? உங்களுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே ஃப்ரீ ஆக முடியும். ஆமாம் அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? ஆ வேணும். அப்புறம் வேண்டாம்னு அடம் பிடிச்சிட்டு எனக்கு காம்னஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் போஸ்ட்போன் பண்றீங்க? எல்லாத்தையும் விடுங்க, வரட்டும். உங்களை ஒன்னும் அது அழுத்தாது, அமுக்காது, உங்களை ஒண்ணுமே பண்ணாது, பயப்பட தேவையில்லை. சரிங்க தளரப்பட்டா பரவாயில்ல, சங்கடப்பட்டா பரவாயில்ல, கோவப்பட்டா பரவாயில்ல, சரிங்க ஒரு மாதிரி குழப்பத்தோட சரிங்க இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க ஓகேயா? உள்ளேயே வச்சுட்டு சரிங்க இருக்க இருக்க நீங்க விரும்புறது எல்லாத்துலேருந்தும் ஃப்ரீ ஆகணுங்கிறது தான். அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே விட மாட்டேன், நான் ஒண்ணு மட்டும் தான் விடுவேன், அது அந்த காம்னஸ் மட்டும் தான் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு நீங்க அடம் பிடிக்க பிடிக்க அது உங்களுக்கு அது புரியுதா? உங்களுக்கு அந்த முரண்படுறது நம்மளுக்கே தெரியாமா? சோ ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா ஃப்ரீயா ஆக விடுங்க. எல்லாமே தலைவிரிச்சு தான் ஆடும், ஆனா அது ஒண்ணும் பண்ணாது. இட்ஸ் ஓகே. அந்த நம்ம உள்ள அமுக்கி வச்ச எல்லா விஷயங்களுமே வெளியில வரட்டும், இட்ஸ் ஓகே. இப்போ இன்னொன்னு என்ன, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்க வந்து அந்த நிழல பார்க்க தேவையில்லை, நீ வந்து இதை பண்ண இதை பண்ணுன்னு நீங்க திருப்பி 10 நாளைக்கு ஒரு வாட்டி உங்க மனசை வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க. உங்க எஸ் மேம் மனசுக்கிட்ட சொல்லி சொல்லி இது பண்ணி எஸ் மேம் வைக்கிறீங்க. அப்ப அது 10 நாள் சொன்ன பேச்சு கேட்குது, 11வது நாள் அது அது வேலையை காமிக்குது, ஆமாம் சரிங்களா? அப்போ நீங்க ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க இதைத்தான் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆமாம் புரிதல்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம டியூன் பண்ண தேவையில்லை, அது மனசை அதன் போக்குல விட்டுறலாம், அது சுதந்திரமா இயங்கட்டும். ஓகே அது எனிவே அதை கட்டுப்படுத்த முடியாது, அது சுதந்திரமான ஒரு ஒரு இதுதான், ஒரு ஓட்டம் தான். அப்போ நம்ம தேவையில்லாம தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 10 நாள் ஏதோ நம்ம பண்ணி ஏதோ பெட்டரா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஸ்போன்றதுனால அடுத்த 10 நாள் நீங்க பண்றீங்க, பட் அது அது இல்ல, சரியா? சோ இப்ப சரிங்க நீங்க அந்த ஒரு ஒரு வாட்டி அது அதை தலையில தட்டி தட்டி டியூன் பண்றது வேண்டாம். அது கிட்ட திருப்பி ஒரு டிமாண்ட் வைக்க வேண்டாம். என்ன சரிங்க வருதோ வரட்டும், நம்மளுக்கு அல்டிமேட்டா நம்ம ஃப்ரீ ஆகணுங்கிறது தானே நம்மளோட கோல்ல, நம்மளோட ஒரு பேட்டி வந்ததை நோக்கி தானே போறோம். அப்போ நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்காமல் ஒழிய அதுக்கு வழி கிடையாது. ஆனா பயப்பட தேவையில்லை. நம்ம இது வரைக்கும் சில பல சூழ்நிலைகள்ல நமக்குள்ள அழுத்தப்பட்ட சில விஷயங்கள் வெளியில வரும், அதுக்கும் சரிங்க நம்ம செயலை பாதிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. சோ சரிங்க நீங்க அந்த அந்த ஒரு இதோட நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, ஓகே சரிங்களா? தேங்க்யூ. ஓகே. சுமன் சொல்லுங்க. சுமன் ஒருத்தவங்க சாட்ல ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஓகே, அவங்க தெரியல எங்க போயிட்டாங்கன்னு. ஓகே, ஜெயந்தி சொல்லுங்க. ஹலோ ஆ ஹலோ கேக்குதுங்களா மேடம்? ஆ கேக்குதுங்க, யார் பேசுறீங்க? சுமன் சுமன் மேடம். ஆ சுமன் சொல்லுங்க. இல்ல இல்ல, முன்ன நண்பர் பேசுன மாதிரி தான் மேடம். அது அதான் அது பாட்டுக்கு விட்டுடுறோம், அமைதியாக தான் இருக்கு. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது, ஏதாவது யோசிக்கிறோம். அதே தான் மேடம், இந்த நம்ம அது போக்கில் மனசை கட்டுப்படுத்த கூடாதுன்றது புரிஞ்சிடுச்சு. அது புரிஞ்ச வாக்கில் நல்லா தான் இருக்கு. திருப்பி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம அதை வாட்ச் பண்ற மாதிரியே ஒரு இது இருக்கு மேடம். அதுதான் மேடம், வேற ஒன்றும் இல்லைங்க மேடம். வாட்ச் பண்ணிட்டே இருக்கணுமா? என்ன வரும்போது தானா அதுவா அப்படிதான் வரும்ன்றது புரியுது. நம்ம அதுக்கு வந்து திருப்பி வந்து இப்படி தான் வரும், திருப்பி அது போக்கில் நம்ம விட்டுணுன்றது மறுபடியும் அதை நம்ம ஒரு அதுக்கு திரும்பி நம்ம ஒரு இது யோசிக்கிற மாதிரி இருக்குங்க மேடம். மேடம் புரியுதுங்களா குழப்பிட்டுனா? உங்களுக்கு
இல்ல உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருது அப்படிங்கிறீங்கல்ல. இப்போ ஆமாம் நம்ம மேடம். கத்துக்கணும்னா புரிதல் வந்து ஒரு முறை தான், புரிதல் புரிஞ்சுக்கிறதும் உறுதிப்படுத்திக்கிறதும் ஒரு முறை தான். அந்த சரியா ஸ்ட்ராங்கா நீங்க கரெக்டா உறுதிப்பாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களால எப்போ அந்த உறுதிப்பாடு எடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஒரு வாட்டியும் திருப்பி அது வரும்போதெல்லாம் வெந்துச்சா வேகலையா வெந்துச்சா வேகலையான்னு பாக்குறது வந்து உறுதிப்பாடு கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த வந்து, ஓ நம்மளுக்கு இதுல ஒண்ணுமே பண்ணவே முடியாதா, உண்மையிலே பண்ண முடியாதா, பண்ணவே முடியாதா அப்படிங்கும் போது, ஆமா பண்ண முடியாதுங்கிறது சுமனுக்கு தெரியணும், சுமனுக்கு புரியணும். அப்போ புரிஞ்ச பிறகு 10 நாளைக்கு அப்புறம் என்ன, 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்தாலும் சரி, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுதும், ஓ வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுமே ஒழிஞ்சு, நம்ம அதுக்குள்ள ரொம்ப அந்த அந்த அது வந்து ஒரு டிராமா மாதிரிதான், அது அது வந்து ஒரு சீரியல் மாதிரிதான். சோ நம்ம வந்து அதுக்குள்ள போய் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸா மாற மாட்டோம், புரியுதுங்களா? அதுக்காக டிராமா நிக்காது, நம்ம போய் அதுக்குள்ள இன்வெஸ்ட் ஆகி சிக்கலாயிக்க மாட்டோம். இப்ப நம்ம புரியுது. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சரி நம்ம நமக்கு வந்து இப்போ மேபி உங்களோட ஏஜ் ஒரு 40s இல்லையா, 40s 30s ல இருக்குமா உங்க ஏஜ் என்ன? ஃபார்ட்டில இருக்கு மேடம். ஓகே, இப்போ நீங்க சின்னதுல இருந்து இப்ப வரைக்கும், இப்ப குழந்தை வந்து ஒரு இன்னசென்டா இருக்கு இல்லையா, இப்போ இன்னசென்டா இருக்கும் பொழுது இன்னசென்ஸ் தான் உயர்ந்தது, இப்ப நம்ம அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ச்சியில வந்து இன்னசென்டா ஆன பிறகு அப்படியே இருக்க முடியாது, அப்புறம் அது வளர்ச்சி இல்லாத குழந்தைன்ற மாதிரி ஆயிடும். சோ அப்ப அறிவு வரணும், அப்ப வந்து நம்ம சொல்றோம், சரி எனக்கு இது இப்போ இன்னைக்கே இப்பவே வேணும் அப்படின்னு கேட்கும். அப்ப நம்ம சொல்லுவோம், இது இன்னைக்கு இப்பவே வேணுங்கிறத இதை தாண்டியாச்சு, இப்பவே வேணும் வேணும் வேணும்னு எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு வந்து அது சரியில்லை இல்லையா. சோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன சொல்றது, ஒரு தடை விதிக்கிறோம். இல்ல நீ பொழுதன்னைக்கும் சாக்லேட்டை சாப்பிட்டு இருக்க கூடாது, நீ வந்து ஒரு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க பொருள் எல்லாம் நீ எடுத்துக்கணும்னு நினைக்க கூடாது. குழந்தை வந்து இன்னசென்டா தானே நினைக்கும், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, நம்ம கிட்ட உள்ள ஒரு விலை உயர்ந்த பொருளை கேக்குது அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துடவும் முடியாது, அது எதை வேணாலும் என்னோடதுன்னு எடுத்துக்கவும் முடியாது இல்லையா. சோ அந்த இன்னசென்ஸா வர்ற குழந்தைக்கு நம்ம தடை மேல தடை போட்டு, இந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம வந்து மோல்டு பண்றோம், இது தப்பு, அடுத்தவங்களோட பொருள் நம்ம எடுக்கிறது தப்பு, இது இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து உண்மையிலே புரியாது, ஏன் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, ஏன் நமக்கு வேண்டான்றாங்க, ஏன் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாகும். ஆனா அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அறிவு வளர ஆரம்பிக்கும். ஓகே, அறிவு வளர்றதே முதல்ல ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். ஏன்னா எல்லாத்துக்கும் நோ சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த இன்னசென்ஸ்க்கு நோ சொல்லி சொல்லி சொல்லிதான் இன்டெலிஜென்ஸ் வளர ஆரம்பிக்குது, புரியுதுங்களா? இப்போ நம்ம இத்தனை வருஷம், ஏன்னா இப்ப நீங்க இப்ப ரோட்ல ஒரு ஒரு பொண்ணு போறாங்க அழகா இருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம், பாக்குறோம், ஆனா நம்ம போய் போய் கைப்பிடிச்சி இழுக்க முடியாது இல்லையா, அது தவறு. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, ஆனா நம்மளுக்கு பார்த்த உடனே நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது வந்து நம்மளை கேட்டா வருது இல்ல அதுவா வருது. இல்ல, அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் விளங்கிக்கவே கஷ்டமா இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன நினைச்சோம், நம்ம போய் நம்ம கைய புடிச்சிருவோமோ அப்படின்னு பயப்படுறோம். அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு உந்துதலை கொடுக்கறது வந்து என்னுடைய இந்த எண்ணம், எனக்கு இது அழகா தெரியுதுல்ல, ஏன் அழகா தெரியுது, அப்போ வந்து நான் வந்து கெட்டவனா, எனக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரலாமா அப்படின்னு நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்னா, நமக்கு வர்ற எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது, நல்ல எண்ணங்களே வரணும், அப்பதான் நல்ல செயல்கள் நடக்க முடியும், நல்லதே வந்து நம்ம நினைக்கணும், நல்ல நல்லதே தான் நினைக்கணும். பட் சம்டைம்ஸ் நமக்கு தெரியாம தானே, நம்மளை மீறி தானே நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் வருது. இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க அப்படிங்கும் போது ஒண்ணுமே தெரியாத அவங்களுக்கே ப்ரமோஷன் வச்சு நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பொறாமை எண்ணம் வருது. ஒரு அடுத்தவங்க வீடு கட்டிட்டாங்கங்கும் போதும் நம்மளுக்கு ஒரு விஷயம் அந்த மாதிரி வருது. சோ இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் வந்து இன்னசென்டா, அது இன்னும் குழந்தை வந்து
அந்த குழந்தைத்தனமா வர்ற எண்ணங்கள் வந்து, நீங்க உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் வர்றதுக்கு வந்து 40 வயசு ஆகுற மாதிரி எண்ணங்கள் வராது. ஓகே, நம்ம எல்லாருமே பிளீஸ் இந்த மொமெண்ட்ல கரெக்டா புரிஞ்சுக்கலாம். 70 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம எண்ணங்களுக்கு மெச்சோர் தாட், மெச்சோர் ஃபீலிங்ஸ் வரணுங்கிறது கிடையாது. அது உங்களுக்கு 1 வயசுல எப்படி வந்ததோ, 5 வயசுல எப்படி வந்ததோ, அதான் 40 வயசுல வரும், 50 வயசுல வரும், 70 வயசுல வரும். அது வந்து ஒரு 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 பயாலஜிக்கல், ஒரு ஆர்கானிசத்தோட ஒரு எக்ஸ்பிரஷன். ஆனா இப்போ 1 வயசுல நம்ம போய் அடுத்தவங்களோட எடுத்து எடுத்து சாப்பிட்டோம், ஒண்ணு பெருசா பிரச்சனை இல்லை. 5 வயசுல அது கொஞ்சம் தவறா தெரியுது. இப்ப இதே 15 வயசுல நம்ம அதை பண்ணவே கூடாது. 20 வயசுல நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம நம்ம பிள்ளைக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா, 20 30 வயசுல நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கும் பொழுது. சோ நம்ம செயல்கள்ல வந்து மெச்சூரிட்டி இருக்கணும். பட் நம்ம எங்க குழப்ப எங்க குழம்பிடுறோம்னா, நம்மளுடைய மெச்சோர், நம்ம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி, நம்ம இன்டெலிஜென்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த அறிவு என்ன பண்ணுது, ஏய் நீ வந்து இந்த மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது, நமக்கு உனக்கு இத்தனை கழுத வயசாயிடுச்சு, இந்த மாதிரி உனக்கு தோணலாமா, அந்த மாதிரி தோணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ பொறுப்பா, உனக்கு எண்ணங்களே பொறுப்பா வரணும், உணர்வுகளே பொறுப்பா வரணும் அப்படின்லாம் போய் இந்த அறிவு போய் அங்க போய் இது பண்ண ஆரம்பிக்குது. சோ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சோ இப்ப நீங்க 40 வயசா வந்து உங்களுடைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த மாதிரி தப்பான புரிதல்னால. சோ அதுதான் நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? இப்போ நமக்கே தெரியுது, யாருக்குமே தெரியல. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சோம்னா, நம்ம எண்ணங்களை சரிப்படுத்தணும், உணர்வுகளை சரிப்படுத்தணும், நம்மள பியோர் ஆக்கணும் உள்ளுக்குள்ள அகத்துக்குள்ள, அப்போ நம்மளுக்கு எக்ஸ்டர்னலா நம்ம நம்ம நம்மள்கிட்ட இருந்து வெளிப்படுற செயல் எல்லாம் பியோரா இருக்கும், சரியானதா இருக்கும், தர்மமானதா இருக்கும், நியாயமானதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கும் அப்படிதான் புரிஞ்சோம், நம்மளை சுத்தி உள்ளவங்களும் அப்படிதான் புரிஞ்சுதான் நம்மளை வளர்த்தினாங்க. இப்போதான் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, உள்ள வேலை பாக்குறது நம்மளே கிடையாது, அது இஷ்டத்துக்கு அதுவா தானா வருது, அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்க தேவையில்லைன்னு. சரிங்களா? இப்போ அப்போ இவ்வளவு வருஷம் நீங்க நம்ம வந்து முரண்பாட்டு மூட்டையா வாழ்ந்திருக்கோம், அதை சப்ரஸ் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு வேற வழி தெரியாது, எண்ணம் வருது ஆனா நம்ம செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இதை அழுத்தணும். நம்ம நம்ம வந்து ஒரு போலியான ஒரு இதுவா இருக்கிற மாதிரிதான் நம்மளுக்கு தோணும், என்னடா நம்மளுக்கு அவனை பத்தி கேவலமான எண்ணம் வருது, ஆனா சார் சார்னு மரியாதையா நம்ம வெளியில பேசிட்டு இருப்போம், அவங்க கிட்ட ரொம்ப ஒரு நயமா பேசிட்டு இருப்போம். அப்ப நம்மளுக்கு இந்த 2 வேஷம் போடுற மாதிரி அந்த முரண்பாட்டு மூட்டையாதான் இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்பதான் நம்மளுக்கு இந்த புரிதல் வந்த பிறகு, ஓ இது வேற, இது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்ல, தானா வருது, இதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை, ஆனா இங்க வந்து நம்ம வந்து சரியா பண்ணணுங்கிற ஒரு சின்ன கேப் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கிறதுனால மட்டும் என்ன ஆயிடும்னா, இவ்வளவு வருஷம் நம்ம அழுத்தப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்துதான் கிளியர் ஆகும். ஒரு பைப்ல அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம அந்த அடைப்பை ஃபுல்லத்தையும் கிளியர் பண்ணாதானே அதுல தண்ணி போகும். அப்போ அந்த மாதிரி என்னமா, இல்ல இல்ல, அந்த அடைப்பு தானா, அது அடைப்பு மொத்தமா வெளியே வந்தப்பதான் கிளியர் ஆகும்னு நீங்க சொல்ல வரீங்களா மேடம்? மொத்தமா வெளியே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு சூழ்நிலைய சந்திக்கும் போது, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு 10 நாள், 15 நாள் அல்லது 1 மாசம், நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலைய சந்திக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த மொத்த 40 வருஷ ஸ்டாக்கையும் நம்ம வந்து கிளியர் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பா? கிடையாது. நம்ம உட்காந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இது பண்ணி அப்படி கிடையாது. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி ஒண்ணு வரும்பொழுது ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது இல்லையா, இப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஹெவினஸ் வருது, ஒரு ஏதோ ஒண்ணு நமக்கு நல்லாதான் இருந்தோம் ரிலாக்ஸ், அப்ப திருப்பி ஏதோ ஒண்ணு, ஓகே ஏதோ சரக்கு இருக்கு போல, சரி அது சால்வ் ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அது அது கிளியர் ஆயிடும். பட் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கு, ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம மேபி யூனோ ஏதோ முன்னாடி வந்து நம்ம அது அதை பத்தின டெஃபினிஷன் வேற மாதிரி வச்சிருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அது அதுவே வந்து தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது, நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பி அந்த கதையில, அதுவா ஒரு கதை ஓட்டிட்டு இருக்கு இல்லையா, அந்த கதையில திருப்பி நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது நம்ம அதுல உடன்பட்டு திருப்பி அதை பெருசாக்கி குளறுபடி ஆக்க மாட்டோம். ஆனா அந்த டிராமா பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு தான் இருக்கும். பட் நம்மளுக்கு தெரியும், ஓ ஓகே ஒரு எபிசோட் ஆரம்பிக்குது, சரி கொஞ்ச நாள் ஓடிரும் அப்படின்றதோட நம்மளோட பார்ட்டிசிபேஷனை வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், நம்ம வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அதாவது
நம்ம வித்ராங்கிறது, அதாவது நம்ம நம்ம அதுல போய் நம்ம உள்ளுக்குள்ள போய் அத எனக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கறது பண்ணாம சும்மா இருக்கும் போதே, சும்மா இருக்கிறதுனா என்ன, சும்மா இருக்கிறது, சும்மா இருக்கும் போதே அல்லது செயல் நோக்கி திரும்பும் பொழுதே அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எந்த விதமான தடையும் இல்லாம அதனுடைய ப்ராசஸ் அது ஈஸியா பண்ணிக்க முடியுது. ஸோ நான் எல்லாருக்கும் என்ன கிளாரிஃபை பண்ண விரும்புறேன்னா, அந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கும், ஆனா அதை பத்தி நம்ம பார்த்து பயப்பட தேவையில்லை. இன்னொன்னு என்னன்னா, ஒன்னொன்னா தான் அது வெளியே வரும், ஒரேடியா வரணும் வருதுன்னு கிடையாது. இப்ப நம்ம என்ன சூழ்நிலை, என்ன நபர், என்ன சிக்கலை சந்திக்கிறோமோ அதுக்கு தகுந்த விஷயங்கள் தான் அப்போதைக்கு வெளியே வரும். ஸோ நம்ம நம்மளோட பொறுப்பு கிடையாது. நம்ம 40 வருஷம் சொல்றோம், பட் இதுக்கு முன்னாடி பல ஜென்மாக்கள் உள்ள விஷயமும் அதுல இருக்குல்ல, சரக்கும் இருக்கு இல்லையா. ஸோ என்னென்ன சரக்குலாம் நமக்கு பிரச்சனைய கொடுக்குதோ அதே சரக்கு தான் நம்மளை வந்து நமக்கு பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கும் உதவியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அதை புரிஞ்சுக்கணும், எதுவுமே டூ சைடட். இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பயத்தினாலதான் அந்த இடத்துல நம்ம சர்வைவ் ஆயிருக்கோம், நம்ம அந்த விஷயத்த தாண்டி வந்திருக்கோம். பட் இப்ப நம்ம தாண்டி வந்த பிறகு நம்ம அந்த பயத்தை தப்பு சொல்றோம், பட் அப்போ அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்போ நம்ம பயந்துட்டே இருக்கணுமா? தேவையில்லை. பயத்தினுடைய மறுபக்கம் என்ன? நம்ம தைரியமா ஃபேஸ் பண்றது. ஸோ இப்போ நம்ம அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம ஒன்னொன்னுத்தையும் வந்து சரி பண்ணி சரியாக்க வேண்டியது நம்ம நமக்கு பொறுப்பு கிடையாது. எல்லாத்தையும் மொத்தமா சரி பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு நான் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நாள் நம்மளுக்கு வரவே முடியாது, வரப்போறதும் கிடையாது. அப்போ நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் என்னன்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படி எப்பப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஹெவினஸ் வருதோ இதுவோ வருதோ, அப்போ நீங்க என்ன இனிமே எப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்க சுமன்? இப்ப இந்த புரிதல் மூலமா இப்ப இன்னைக்கு பேசணும் இல்லையா, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா, இனி போக போக இந்த எபிசோட் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தின், அதாவது அந்த அதனுடைய ஹெவினஸ் வந்து குறையும். உங்களுக்கு நீங்களே அதை அலோவ் பண்றீங்கல்ல, சரி ஓகே ஓடிட்டு போ பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு போ அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து உங்களுக்கு அந்த கேப் வந்து பெருசாகும். சரிங்களா? இப்ப இது ஒட்டு மொத்தமா ஒண்ணுமே இல்லாம ஆக்க வேண்டியது உங்க உங்க பொறுப்பு கிடையாது, நீங்க பாட்டுக்கு. சோ இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒண்ணு திருப்தி இல்லாத மாதிரி, ஏதோ இன்னும் முடியாத மாதிரி, அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. இப்படிதான் இருக்க போகுது, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்றத நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான் செட்டில்டு. சரி மேடம், சரி மேடம், ஆ நல்ல விளக்கம் மேடம். ஓகே, நீங்க பாருங்க நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்க ஏதாவது ஒரு செயலை எடுத்துக்கோங்க, இப்ப இது எல்லாமே தியரி மாதிரி இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு செயலை எடுத்துக்கிட்டு அதுல இந்த மாதிரி இடையூறுகள் வரும் பொழுதும் உங்களுக்கு அதனை கடந்து உங்களுக்கு செயலாற்றக்கூடிய தன்மை வந்திருக்கான்றத பாருங்க. இல்ல முன்ன விட இப்ப நல்ல ஒரு மாற்றம் தான் மேடம். அது எல்லாருக்குமே உடனே கிடைச்சிருது அந்த மாற்றம். அதனாலதான் எல்லாரும் என்ன நினைச்சிடும், எனக்கு இன்னும் நிறைய மாற்றம் வேணும், நிறைய மாற்றம் வேணும்னு, நிறைய மாற்றம் வேணும்னு திரும்பினாலே அகத்தை நோக்கி திரும்பிடுறோம். உங்களுக்கு உங்களுக்கு அள்ளி அள்ளி அது வழங்க போகுது அவ்வளவு மாற்றங்களையும். பட் மாற்றம் வேணுங்கிற இடத்துல திரும்பாம இருந்தீங்கன்னா, அங்க திரும்பிட்டீங்கன்னா அவுட்டுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுவா குடுக்கறத எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். நம்மளுக்கு இனிமே எல்லாமே போனஸ் மாதிரிதான். நம்ம வந்து ரைட் ராயலா இது வேணும் அப்படின்லாம் கேட்க ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? சரி சரிங்க மேடம், சரிங்க. ஓகே, தேங்க் யூ. ஜெயந்தி சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்ன டவுட்னா, இப்போ சீனியர் சிட்டிசன் ப்ராப்ளம் தான் இது ஆக்சுவலா. அது நமக்கு வந்து கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஒரு ஏஜ் வரைக்கும், டுவர்ட்ஸ் கமிட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். இப்போ கமிட்மெண்ட் இல்லை, அப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறது அதுவே கில்ட்டி ஆயிடுது. நம்மள யாரும் நமக்கு ஒண்ணும் வேலை இல்லை, நம்மள யாரும் ஒண்ணும் கேட்கல, நம்ம ரொம்ப ஒரு கமிட்டடா இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கோமா, இப்படியே போனா துருப்பிடிச்சு போயிடும் உடம்பு, ஏதோ ஒன்னு சம்திங் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வருது. எல்லாமே அவுட் சைட்ல தான். அப்போ அடுத்த நாள் நாளைக்கு சாயந்தரம் நான் யோசிப்பேன், நாளைக்கு வந்து நம்ம கரெக்டா நம்மளே ஒரு பிளான் போட்டுக்கணும், கமிட்மெண்ட் இல்லைன்னா நினைச்சுக்க கூடாது, நம்மளே கரெக்டா ஒரு பிளான் போட்டு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைப்பேன். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 days 1 day. இப்ப என்ன, யார் அடிக்க போறா நம்மள வந்து, நம்ம ஏன் ரிலாக்ஸ் ஆயிருக்க கூடாது, இன்னொரு தாட் வந்து அதை ப்ரூவ் பண்ணுது. சோ இப்படி மாத்தி மாத்தி பண்ணும் போது இது கரெக்டா தப்பா, நம்ம வெளி
பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானே நினைச்சிட்டு இருக்கேன் அது என்ன இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம வெளியில செய்யறத மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு உள்ள என்ன தாட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனா இது என்ன என்னத்தினால வருதுன்னா, ஒரு ஒரு இயலாமைன்னு வரும் சம்டைம்ஸ், அது இயலாமையா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் நான் அப்படி எடுத்துக்கிறேன். அது நம்மளால செய்ய முடியல, ஏன் நம்மளால ஒரு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை டெய்லி செய்ய முடியல. ஒரு நாள் இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு வருஷப்பருப்பு இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு சண்டே இன்னைக்கு வேண்டாம், ஏதோ ஒரு ரீசன் அதுக்காண்ட ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அப்படியே போறது. ஏன் நம்மளால ஒரு ஒர்க் அது அது நம்ம மேலேயே அது கோபத்தை கிரியேட் பண்ணுது, ஒரு ஒர்க்கு கூட கமிட்டடா பண்ண முடியல. இப்ப ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் கம்பல்சரியா பெல் அடிச்சா குழந்தைங்களை ஸ்கூல்ல விடணும், அந்த லஞ்ச் பேக் பண்ணணும், நம்ம ஆபீஸ்லன்னா அந்த டைம்ல இருக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த பேக்கடா போறது, கரெக்டா போறது. இப்ப திரும்ப நம்ம புரியுது என்ன சொல்றீங்க. ஓ, நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம எல்லாருமே முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நிர்பந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிர்பந்தம் இல்ல, யாராவது எந்திரிச்சு ஏதாவது பண்ணுவோமா, யாருமே பண்ண மாட்டோம். சோ ஃபர்ஸ்ட் அதை உள்வாங்கிக்கோங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. நிர்பந்தம்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நிர்பந்தமே இல்லைனாலும் நான் எழுந்து இதை பண்ணி அதை பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படியெல்லாம் அந்த அது வந்து அதாவது நம்மளுக்கு நம்ம குழந்தைத்தனமான ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கு. அதாவது பிடிவாதமா நினைச்சது நினைச்சபடி உடனே வேணும் அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து சூப்பர், அதாவது பயங்கர எல்லாமே எப்படி சொல்றது, நம்ம ஏதோ பெரிய பயங்கர மாரல் கிரீச்சர்ஸ் மாதிரி ரொம்ப, அதாவது அது அது அதனுடைய இதுவே பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டா இருக்கும் எல்லாம். அதாவது ஒண்ணுமே தேவையில்லைனா கூட நீ காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி அது பண்ணணும் அது, சரிங்களா? ரெண்டு வாய்ஸ் ஓடும், நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா. ஒண்ணு ரொம்ப அடிமட்ட கேவலமா இருக்கும், இருக்கிற நான் நாளைக்கு காசு கிடைக்காத வேலைக்கு போகணும்னு சொன்னா கூட போகணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு பயங்கர லேசியான ஒரு சைடும் இருக்கும். இன்னொன்னு, நீ ஒண்ணுமே இல்லைனா கூட நீ எந்திரிச்சு இதை பத்தி உலகத்தையே காப்பாத்தணுங்கிற மாதிரி ஒரு ஒரு சூப்பர் ஈகோயிஸ்டிக்கா ஒரு விஷயமும் இருக்கும். சோ இது ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்குவோம், ரெண்டுமே இருக்கு, ரெண்டு வாய்ஸும் இருக்கும். நம்மளுக்கு வந்து என்னன்னா, நம்ம ஹியூமனா நம்ம நடுவுலதான் போக முடியும். நம்ம என்ன எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எப்படி இருக்கணும்னா, இதையும் ஓவரா செல்லம் கொடுக்க கூடாது, அதே மாதிரி இதுக்கும் ஓவரா மயங்க கூடாது. இதை வந்து நம்ம வெறுப்போம், இந்த மாதிரி நீ ரொம்ப சோம்பேறியா இருக்க கூடாது, அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படி ரொம்பவும் இது பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இதையும் தூக்கி வச்சு வாவ் அப்படி நம்ம வந்து அப்படியே இருக்கிறதுல சூப்பர் உமனா அப்படி ஆயிடுறோம் இப்படி ஆயிடுறோம் அதுவும் தேவையில்லை. நம்மளால இவ்வளவுதான் நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறது முதல்ல நம்ம நம்ம ரெண்டு வாய்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. பட் நம்ம இது பண்ணினாலே உத்தமம் அப்படிங்கிற ஒரு முடிவு அந்த அறிவுக்கு வரணும். சோ அது எப்ப வரும் அப்படின்னா, நம்ம இவ்வளவுலாம் நீங்க வந்து ஜெயந்திமா யோசிக்காமலே நேச்சுரலாவே நம்ம வாழ்க்கையே வந்து சில விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. அதாவது இப்ப நீங்க ஒரு அம்மாவா இருந்து குழந்தைங்களை வந்து நீங்க ஒரு கல்டிவேட் பண்ணி அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது யாருமே உங்களுக்கு சொல்ல வரல, நீ எந்திரிச்சு இதை பண்ணணும் செய்யணும், குழந்தைங்களுக்கு அனுப்பணும், கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரையாரிட்டிஸ் வந்துருது. அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிடும், செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோன்னு போயிடும். அப்போ போயிட்டு நீங்க சூப்பர் ஈகோவா அப்படி அப்படி இருக்கணும்னு பெரிய சூப்பர் உமன் மாதிரி இருக்கணும்னு சொல்லாது, நீ வந்து ஒண்ணுமே பண்ணல, நீ இது பத்தல, லேசி அப்படின்னு சொல்ல. சோ ஆட்டோமேட்டிக்கா லைஃபே நம்மளுக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு இது கொடுக்குது, ஒரு ட்ரஜெக்டரி கொடுக்குது. இப்போ நம்ம அன்கான்சியஸா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலே வந்து அந்த மாதிரி நிர்பந்தங்கள்லாம் கிடையாது. இப்போ வந்து ஏதாவது இப்போ எங்க வேணாலும் நடக்கலாங்கும் போது உங்களுக்கு வந்து ரெயில் போட்டு இதுதான் உன்னோட பாதைன்ற மாதிரி காமிச்சு கொடுத்துருது இவ்வளவு நாள். சோ நீங்க எதை பத்தியுமே யோசிக்கல, அப்போ போயிட்டே இருந்தீங்க. இப்போ அந்த பக்கம் ரெயில்ஸே கிடையாது, இப்ப டக்குன்னு ஓபன் அப் ஆயிடுச்சு. எங்க வேணாலும் நடக்கலாம், என்ன வேணா பண்ணலாங்கும் போது நிர்பந்தமே இல்லை, எந்த இதுவும் இல்லைங்கும் போது அப்போ முதல்ல நம்மளுக்கு சாய்ஸஸ் அவ்வளவு இருக்கும் பொழுது வேணா பண்ணலாம் வேணாட்டி பண்ண வேண்டாம் அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னா, அந்த ஸ்பேஸ்க்கு நம்ம இப்ப வந்துட்டோம் லைஃப்லங்கிறத முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும். அது ஓகே, அது ஓகே, ஓகேயா? இல்ல அது டைம் மேனேஜ் பண்ண தெரியலையா? இல்ல இல்ல, நீங்க முதல்ல அது அது உங்களுக்கு அது ஓகே, நீங்க முதல்ல அது அது அந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க ஓகேயா, சரிதானே? நீங்க அந்த அந்த நிர்பந்தத்திலே டிராவல் பண்ணி வந்து இப்போ இப்போ வந்து ஃப்ரீ ஆயிட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை உள்வாங்கி நீங்க ரிலாக்ஸ் ஆகும். ஓகே,
இப்போ வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கிற நிர்பந்தம் எல்லாம் இமேஜினரி நிர்பந்தம், புரியுதுங்களா? நீங்க வந்து அவ்வளவு நம்ம யாரும் முட்டாள் இல்ல, நம்ம நம்ம இன்டெலிஜென்டான பீப்புள். இத பண்ணா அத பண்ணா ஓஹோன்னு இருப்ப, நல்லா இருப்ப, இது இருப்ப, அதெல்லாம் கரெக்ட். அந்த கதாகால சேவெல்லாம் உண்மைதான், ஆனா அது எல்லாமே உன்னோட கற்பனை தான், அதெல்லாம் இல்லாமலே நீ நல்லா தான் இருக்க அப்படின்ற மாதிரி உடனே சொல்லிடும். சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க வந்து சுதந்திரமா இருக்கிறதுக்கு முதல்ல நீங்க வந்து பழகணும். இந்த சென்ஸ், ஒரு நிர்பந்தத்தினால மட்டும் இல்லாமலும் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இப்ப சாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து நேரம்ன்றது ஒண்ணு இருக்கு, நிறைய இருக்கு. உங்களுடைய கவனம் எதுல போகுதோ அது வளரும். எதுல உங்களுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கிராண்டியோஸாவும் திங்க் பண்ணாம, ஒண்ணுமே இல்லைன்னு திங்க் பண்ணாம, சாதாரணமா நீங்க ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இப்போ வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது ஒரு வீக்லி 3 டேஸ் 4 டேஸ் பண்ணா ஓகே, டேஸ் பண்ணா ஓகே. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல, இப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து ஒரு நிர்பந்தம் எல்லாம் வந்து மத்தவங்க சொல்லி சொல்லி வந்ததுதான் இவ்வளவு நாள் நிர்பந்தம். இன்னொன்னு நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், நீங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல இனி நிர்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சுயமா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சீனியர் ஏஜ்ல இருக்கும்போது நமக்கு நேச்சுரலாவே முன்ன மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி இதெல்லாம் இருக்காது. நம்ம உடம்பும் தேய்மா இவ்வளவு நாள் ஓடிட்டே இருந்தது ஒரு ஒரு இதுவா இருக்கும். சோ இப்ப வந்து உண்மையிலே உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு, அதை நீங்க வந்து இன்னும் ஓன் பண்ணல. அதை வந்து பயம் பயமா சொல்லல, நேச்சுரலா சொல்றேன். இப்போ நீங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் இப்பதான் வந்து மத்தவங்க மேலயே நீங்க முக்கியத்துவப்படுத்திட்டு இருக்கிறத உங்க மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்க உடம்ப சரி பண்ணி வச்சுக்கிட்டா நீங்க நாளைக்கு மத்தவங்களுக்கும் தொந்தரவு இல்லாம இருக்க முடியும், உங்களுடைய லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃபும் நல்லா இருக்கும். அப்போ உண்மையிலே இது நிர்பந்தமா இல்லையா? 100% இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்களுக்காகவே இருந்து இருந்து, அதாவது அடுத்தவங்க சொன்னா, அடுத்தவங்களுக்காகன்னு கூட கிடையாது, யாராவது ஒண்ணு சொன்னா நம்ம மார்க் வாங்கணும்னு படிச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமே மார்க் வாங்க படிக்க வேண்டாம், சப்ஜெக்ட புரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்துக்காக படிக்கலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்க சுதந்திரமா எடுத்து பண்ணுங்க. அப்ப வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு உண்மையிலே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா படிச்சா எப்படி படிப்போம்? ஒரு க்வெஸ்சன், உங்களை க்வெஸ்சன் வச்சு எக்ஸாம் வச்செல்லாம் யாரும் டெஸ்ட் பண்ண போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வாங்க நீங்க இந்த இந்த டயத்தோட. பட் நம்ம உங்களன்னு இல்லை, எல்லாருமே அப்படிதான். நாளைக்கு அது யாரோ ஏதோ சொல்லிடுவாங்கன்னு தான் நம்ம எல்லாருமே ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி எதுவுமே சொல்லலைன்னா நம்மளும் அப்படிதான் இருப்போம். பட் இப்போதான் வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். பட் அந்த சாய்ஸ் எடுத்துக்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு என்ன சொல்றது, ஒரு நிறைய பேருக்கு இது அமையறது இல்லை. ஸோ உங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. அப்போ கில்ட்டியா எடுத்துட்டு பாரமா எடுத்துக்காதீங்க. பியூட்டிஃபுல்லா, டேஸ்ட்ஃபுல்லா, சாய்ஸ்ஃபுல்லா உங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. திருப்பி திருப்பி இந்த கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு அந்த மாதிரி இல்லாம அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. திருப்பி திருப்பி உங்களை வந்து தலையில கொட்டி கொட்டி சொல்லி அந்த மெத்தட் ட்ரை பண்ணாதீங்க. இல்ல எனக்கு சில சமயம் அப்படிதான் போறது, யாராவது வந்து ஸ்டாண்டர்டா 7 மணிக்குள்ள இந்த ஒர்க்கை பண்ணுவே, 12 மணிக்குள்ள அதை பண்ணுவே சொல்லிட்டா நம்ம முடிச்சிடறோம். பட் நம்மளாவே அதையே ஈடுபட்டு செய்யல. அப்ப ஒருவேளை ஒருத்தர் சொன்னாதான் நம்ம யாராவது குந்திண்டே இருக்கணுமா அப்படின்னு தோணுது. இப்ப நம்ம ரிலாக்ஸ் அந்த அந்த மாதிரி ரியாக்ஷன் மோட்ல தான் நம்ம இருந்தோம் வாழ்க்கை பூரா. ஆமா, நம்ம அடுத்தவங்களுக்கு அந்த ஏதோ ஒண்ணு இது பண்ணி, இப்ப நம்மளுக்கு நாமே அதை பண்றோம் அதுக்காக. அப்படி பண்ணாம இது ஒரு புது ஸ்பேஸ். ஸோ முதல்ல இது புது ஸ்பேஸ்ன்றத உள்வாங்குங்க. இது கொஞ்சம் ரொம்ப ஆம்பிகுவஸா தான் இருக்கும், ஏன்னா கேக்குறதுக்கு யாரும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணாமலும் இருக்கலாம், இல்ல ஓவராவும் பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லாம நீங்க அதை பியூட்டிஃபுல்லா டேஸ்ட்ஃபுல்லா பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அக்ரிமெண்ட் பத்தி பேசணும் இல்லையா அந்த செஷன்ல, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த அக்ரி பண்ணி நீங்க அந்த விஷயத்துக்கு ஷோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு மண்டேயா, நெக்ஸ்ட் மண்டேக்குள்ள 7 நாள் இருக்கா, 4 நாள் ஏதோ ஒரு விதமான ஒரு எக்ஸசைஸ் வந்து, இப்ப நான் கேட்பேன்றதுக்காக இல்ல, உங்களுக்கு நீங்களே விரும்பி ஏதாவது ஒண்ண வந்து நீங்க வந்து இது பண்ணி கமிட் பண்ணி அது எப்படி இருக்கு அந்த அனுபவம்னு பாருங்க. சி ஃபர்ஸ்ட் கியூரியஸ் ஆகுங்க. யாருமே தலையில குட்டி குட்டி சொல்லாம நம்மளா ஒரு விஷயத்த எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்னு பாருங்களேன், அதை அனுபவிச்சு பாருங்க. தட் இஸ் லைக் வெரி பவர்ஃபுல்.
பட் அந்த அதனால தான் வந்து ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. சம்டைம்ஸ் ஃப்ரீடம் கூட இட்ஸ் டிஃபிகல்ட் டு நேவிகேட். ஏன்னா நம்மளுக்கு இங்கே தான் போகணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், பட் இப்போ எங்கே வேணாலும் போகலான்னா எங்கேயுமே போகாமல் நின்றுட்டே இருக்கக்கூடாது இல்லையா, போக ஆரம்பிங்க. ஒருத்தர் கை பிடிச்சி கூட்டின்னு போயிடுவாங்கிற ஒரு கான்பிடென்ட்லி லீடிங் ஒருத்தர் நம்ம நம்மளும் தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற இதுக்கு சுவிச் ஓவர் ஆகணும். அது தெரியல, ஏதோ கமிட்மென்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதோட முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஏதோ நல்லா இருக்கு, இனிமேல எனக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இல்ல, ஜாலி இங்க போனா சந்தோஷப்படுவேன் அங்க போனா, ஆனா போயிட்டு வந்தாலும் அந்த ஒரு ஹாப்பினஸும் இருக்க மாட்டேங்குது. ஏதோ உனக்கு இதை கத்துட்டா சந்தோஷமா இருக்குன்னு தோணுது, அதை கொஞ்ச நாள் கத்துட்டு அதுக்கப்புறம் அதுலயும் இது பண்ணல. பட் ஐ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப். நீங்க சொல்றது பார்த்தா உனக்கு இல்ல சாட்டிஸ்பாக்சன் அதுன்றது, நான் தான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒன் ஃபைவ் மணிங் அது எனக்கு கிடைக்கும் போது ஐ ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி அடாப்ட் இட் அண்ட் டு ஃபர்தர். யா நீங்க அந்த ஒன் ஃபைன் மார்னிங் கிடைக்கிற வரைக்கும் அப்படி எடுத்துக்காதீங்க, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதே அந்த ப்ராசஸே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதுல அங்கதான் நான் என்ன பண்ணிடுவேன், கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒரு கிளாஸ் சேரலாம் நமக்கு டைம் இருக்குன்னு சேருவேன். அப்புறம் கரெக்டா அந்த டைம் வரும்போது எங்கேயாவது போகணும்னு போது அடடா இதுல போய் மக்கத்தனமா சேர்ந்துட்டோமே, இந்த டைம்ல நம்மளால போக முடியலையே, அது ஒரு கவலை ஆயிடும். லீவ் போட்டலாமா வேண்டாமா, இன்னும் என்ன பண்ண லீவ் போடுறது அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஒரு மேனேஜ் பண்ண தெரியல மேம், அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு எது ஏதாவது ஒன்னு எடுங்க, ஒன்ன ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்க பண்ணுங்க. மத்தபடி இது வந்து ஒரு இப்ப வந்து என்னன்னா நீங்க என்ன கவனமா இருக்கணும்னா, ப்ராப்ளமே இல்லாத ஒரு இடத்துல கூட ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து உட்கார்ந்து சமைக்க ஆரம்பிக்கிற ஒரு இடம் நீங்க இருக்கிற இடம், சரிங்களா? சோ சோ நீங்க வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் டூ வாட் எவர் யூ கேன் அண்ட் என்ஜாய் த ப்ராசஸ். தேங்க்யூ. ஓகே ஜெயராஜ் சொல்லுங்க. மேடம் கேக்குதா? கேளுங்க சார், சொல்லுங்க. மத்தபடி இப்ப ஒரே ஒரு இது மட்டும் ஒரு டவுட் மேடம். இப்ப அதாவது இது இந்த சப்ஜெக்ட் இப்ப இந்த செஷனுக்கு உண்டான சம்பந்தப்பட்டதா என்னன்னு எனக்கு இந்த கொஸ்டின், இந்த நான் கேட்கக்கூடிய கொஸ்டின். பரவாயில்ல, கேளுங்க. ஆமா, ஏன்னா எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி வேணும்னு இருக்க கேக்குறேன். பட் வந்து இப்ப தாட்லெஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த மெடிடேஷன்லாம் நான் வந்து சொல்றாங்க. சில மெடிடேஷன்ல வந்து பார்க்கும்போது ஒரு 1 hour அதை வந்து கண்டினியூ பண்ணி இதே கண்டினியூ ப்ராசஸ் தான் நீங்க பண்ண 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 அந்த தாட்ல ஸ்டேட் வந்துடும் அப்படின்ற இதை வந்து நம்ம நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம முகாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இந்த வீடியோஸ் நிறைய பார்த்ததுக்கு அப்புறம் புக் ரீடிங்லாம் பண்ணிட்டு அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது எது ரியாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சது. நம்ம பகவத் ஐயாவுடைய ஞான பாதையில நம்ம டிராவல் பண்ணுற ஒரு முடிவுக்கு வந்துடும். பட் சம்டைம் என்னன்னா இந்த ஏற்கனவே நம்ம இந்த எக்ஸிஸ்ட் போயிட்டு வந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அப்பப்போ எட்டி எட்டி பார்க்குது. அப்பப்போ எட்டி எட்டி பார்க்கும்போது ஒருவேளை தாட்டல் ஸ்டேட்டை ட்ரை பண்ணோம்னா அந்த தாட்டல் ஸ்டேட்டுங்கிறது ஒன்று வந்துருமோ, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, நம்ம தான் அடையில பாதையிலே கண்டினியூ பண்ணா விட்டோமோ, இப்படிப்பட்ட ஒரு டவுட் வருது. அட்ல ஆக்சுவலாக தாட்டல் ஸ்டேட்டு அப்படின்னு ஒன்று இருக்கா மேடம்? ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதோ இன்னும் விட்டக்குற தொட்டக்குற தாட்லெஸ் ஸ்டேட் மேல ஒரு மோகம், ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணுவோம், அதை சரி தவறுன்னு எல்லாம் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கு இருக்கு. இப்போ தாட்லெஸ் ஸ்டேட் சப்போஸ் அது அப்படி ஒன்று இருக்குன்னே வச்சுக்கிட்டா கூட என்ன ஆகும்னு பார்ப்போம். தாட்டே வரல அப்படின்னா ஜெயராஜ் இருக்கீங்கன்றது கூட உங்களுக்கு தெரியாது. நம்ம இருக்கோங்கிறது கூட ஒரு 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 யூனோ தாட் தான். இப்போ உங்க ஃபேமிலி பத்தி, உங்களோட இதை பத்தி, ஒரு மெமரி, எல்லாமே தாட் தான். ஒரு தாட்டே இல்லாம போயிடுச்சு அப்படின்னா முதல்ல எதுக்கு போகணும்னு யோசிக்கணும் நம்மளுக்கு. அதனால என்ன ஒண்ணுமே இல்லாம அப்படி போயிடுச்சுன்னா, அதாவது இப்ப நீங்க அட்ரஸே இல்லாம, ஆளே இல்லாம, அட்ரஸே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம அப்படி போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், அதனால என்ன பயன்? இப்போ ஆனா கூட ஏன் மனசு அதை விரும்புதுன்னு பாப்போம். ஏன்னா இப்போ கசமுசா கசமுசா கசமுசான்னு சம்மந்தம் இல்லாம, இப்போ ஒரு 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 பயிற்சி கூட உண்டு. என்னன்னா நீங்க ஒரு 2 minutes அலாம் செட் பண்ணி, 2 நிமிஷம் அலாம் செட் பண்ணி, உங்களுக்கு வர்ற தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பேப்பர்ல எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 தாட்டுக்கு மேல வர்றது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம என்னென்னவோ வரும்.
அப்பதான் நம்ம அதை அதனுடைய இதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம எழுதுறதுனால நம்ம அதை வாசிக்கும் போது நமக்கு இதெல்லாம் அப்படி வந்திருக்குன்னு தெரியுது, பட் இல்லைனாலும் நம்மளுக்கு அது ஓடிட்டேதான் இருக்கும். ஸோ நமக்கு ஏன் இந்த தாட்லெஸ் இது மேல கொஞ்சம் ஆசை ஒரு மோகம் இருக்கு அப்படின்னா, கசமுச கசமுசான்னு இப்படி நிறைய வந்துட்டே இருக்கும் போது நம்மளால எடுத்துக்க முடியல, ஓவரா நாய்ஸியா இருக்கு அந்த சேட்டர் நம்மளுக்கு பிடிக்கல. அதனால வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது எல்லாமே இல்லாம இப்ப ஒன்னும் இல்ல, இப்ப நம்ம நம்ம வீட்டு நம்மளுக்கு கெஸ்ட் எல்லாரும் இருந்தா பிடிக்கும் தான், வீட்டுக்கு யாராவது வந்தா பிடிக்கும் தான். இப்ப இதே ஒரு மாசம் தங்கிட்டாங்கன்னா பிடிக்குமா? ஒரு மாசத்துக்கு மேல உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படா ஊருக்கு போவாங்க? அப்படியே வீட்டுல வந்து நம்ம மட்டும் அந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இருக்கிறது ஒரு நல்லா இருக்கும் இல்லையா? சோ அந்த கெஸ்ட் ஒரு பெரிய ஒரு குரூப் வந்து 1 month ஸ்டே பண்ணிட்டாங்க, அது கெஸ்ட்ன்னு கெஸ்டே கிடையாது, அது 1 month ஸ்டே பண்ணிட்டாங்க. அப்ப உங்களுக்கு என்ன தோணும், அப்பாடான்ட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலதான் நம்மளுக்கு சம்டைம்ஸ் இந்த நிறைய தாட் வந்து அப்படி ரொம்ப கசகச கசகசான்னு இருக்கும் பொழுது நம்ம கான்சியஸ் நம்மளால எடுத்துக்க முடியறதில்ல, அதனால நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னா ஒண்ணுமேயும் இருக்காது, ஒண்ணுமே பண்ண முடியும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எதனால நமக்கு எது மேல பிடிக்குது என்னன்றத நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ அது மாதிரி ஒன்னு அப்படி ஒரு ஸ்டேட் இருக்கா இல்லையான்னா சமாதியில அப்படி இருக்கு. பட் நீங்க சமாதியில போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்போ ஜெயராஜ் வந்து உங்களுக்கு அது அது அதுவா தானா வருது ஓகே அப்படிங்கறது புரிய புரிய இன்டென்ஸா வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும், குறையலாம், கொஞ்சம் கொஞ்சமா குறையும், அல்லது தேவையான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு வரலாம். அல்லது இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, 1000 thought வர்றது பிரச்சனை இல்ல, 1000 வரும் பொழுது 1000 எனக்கு தெரியும் போது நான் எதை எடுக்கணுங்கிறது வந்து குழப்பமா இருக்கு, அல்லது இவ்வளவு வருதேங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இப்போ உங்களுக்கு வர்றது வரட்டும் ஓகேன்னு ஜெயராஜுக்கு வந்து எக்ஸாக்டா தெரியுது எதை எடுத்து செயலுக்கு எடுத்துக்கலாம், எதை வந்து நம்ம கண்டுக்க தேவையில்லை, அல்லது நம்ம இதெல்லாம் கண்டுக்க தேவையில்லை, இதெல்லாம் முடிஞ்சு போனது பழசு அப்படிங்கறது புரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து வர்றது வராதத பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்கல்ல? ஆமா கண்டிப்பா. உங்களுக்கு அதை எப்படி கையாளுறதுன்றது தெரிஞ்சிட்ட பிறகு, ஏன் வருது, எதுக்கு வருது, ஏன் என் ரோட்ல வந்து பழக்காரன் வர்றான், துணிக்காரன் வர்றான், இஸ்திரி போடுறவன் வர்றான், அவன் வர்றான், இவன் வர்றான், ஏன் வந்துட்டே இருக்கானுங்க அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. வர வரதான் உங்களுக்கு ஓகே எந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்க வீட்டு முன்னாடியே வருது இல்லையா, நீங்க போகவே வேண்டாம் மார்க்கெட்டுக்கு, வீட்டு முன்னாடியே வருதுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், இதெல்லாம் நம்மளுக்கு எதிரி கிடையாது, இது ஒரு நேச்சுரல் இயற்கையான ப்ராசஸ் தான் அப்படின்ட்டு அதுக்கு அனுமதி கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. இது ஒரு எப்படி வந்து மரத்துல உள்ள இலையெல்லாம் கொட்டினாதானோ அடுத்த சீசனுக்கு இலை முளைக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா, ஏதோ இயற்கையினுடைய வேலை அது. சோ அதுல நம்மளுக்கு ஒன்னும் இது இல்லை அப்படின்னா, அது இயற்கைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், இறைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இப்ப சில பேர் இறைனா பயபக்தியோட, அது இறையினுடைய அம்சம்தான், இயற்கையினுடைய அம்சம்தான் அப்படின்னு நீங்க விட்டுட்டு நீங்க உங்களோட பாருங்க. மத்தபடி நீங்க அதுக்கான இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இந்த புரிதல் வந்த பிறகு இன்னும் அது மேல ஆசை இருக்கா? ஆமா, அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புரிதல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய யூடியூப் இதா பாத்துக்கிட்டே இருந்தோம், உங்க மீட்டிங் செஷன் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் மீட்டிங் மார்க்ல அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டயத்துல வந்து நிறைய உள்ளுக்குள்ள நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. பட் வந்து ஆக நிறைய மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டோம். சரி, நம்ம லைஃப்ல அது எப்படி வருதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ராக்டிக்கலா ஒவ்வொன்றா ஊத்து அந்த வரக்கூடிய எண்ணத்தை உத்து கவனிச்சோம்னா, ஆகா இது தன்னால வருது, அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து அதுல நம்மளுடைய வேலை கிடையாது அப்படின்னு இதை ஒரு இதா அப்ளை பண்ண பார்க்கும்போதுதான் அது எண்ணம்ங்கிறதே புரிய ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் நம்ம என்னம்னா இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் போல நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் நம்ம ஓட்டிட்டோம். பட் இந்த இடத்துல ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா அந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு வரும்பொழுது எனக்கு கிளாரிட்டியே கிடைக்கல. ஆனா ஒரு 10-15 கழிச்சதே எனக்கு அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாதான் வருது. அது லைஃபுக்கு உள்ள வரும்போதே தெரியுது, அதாவது அப்ளை பண்ணி பார்க்க பார்க்கதே அது அனுபவமே வருது. அப்புறம்தான் சரி ரைட், நம்ம சரியான ரூட்ல தான்டா கால் வச்சிருக்கிறோம், அப்ப இன்னமும் அதிகமா இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஆர்வம் வர ஆரம்பிச்சு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகம். இப்ப தேவகோட்டையில இருந்து கம்யூனிகேட் பண்றதோ வைக்கிறதோ இந்த மாதிரி என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு செஷன் நடக்கும்போது உள்ள நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னா
ஒரு ஒரு வாரம் 10 நாள் கேப் விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாது. திருப்பி யூடியூப்ல ஜீவமணி ஐயா அவர் பேசும்போது கொஞ்சம் கேட்டுக்கிறது, அதுக்கப்புறம் பகவத் ஐயாவுடைய இதை அப்பப்போ போட்டு கேட்டுக்கிறது. பட் வந்து அது முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு. அது உண்மையிலேயே பெரிய காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஐயாட்ட ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணேன், அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு நானும் எனக்குள்ளே தெளிவு இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் அந்த அப்சல்யூட் காடு அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ஆனால் அப்போ புரியல, அது இங்கே வந்து அப்ளை பண்ணும்போது அசிய கிறிஸ்டின் ஆர்சி கிறிஸ்டின் ப்ரேயரில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள். பட் ஐயா அவர் வந்து அதனால ப்ரேயர் பண்ணுறதுனால ஒன்றும் கிடைக்க போகல அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்குன்னு சரியான குழப்பம், என்னன்னா ப்ரேயர் பண்ணால் கிடைக்காத, ஏன்னா சைல்டுஹுட்டில் இருந்து கரெக்டாக 5 மணிக்கு டயத்துக்கு எழுந்து ஹால்ட்ரு பாயா உள்ள போய் அப்படியே சர்ச் ஆக்டிவிட்டி கொயர் அது இதுன்னு அப்படியே இருந்துட்டு, பட் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஒரு தேடி போகிறோம், இன்னும் குழப்பத்திலே இருக்குமே நல்ல பாதையாக இருக்கேன்னு சொல்லிட்டு வர்றோம். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த இது நம்ம இவ்வளவு நாள் பண்ண மெத்தட் எல்லாமே தப்பு தப்புன்னு சொல்லலை, பட் அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உள்ள போய் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீச் பண்ண மெத்தடு தப்பு, எங்க கிறிஸ்டியானிட்டியில நம்மளுக்கு ப்ரீச் பண்ண நிமிஷம் நம்ம வந்து அந்த மெத்தடு இதெல்லாத்தையும் திருப்பி நம்ம அதை கிரிட்டிக் பண்றதுக்கு தேவையில்லை. நம்ம அப்ப வந்து அதாவது ஃபார்முலாலாம் ஓகே, பட் நம்மளுக்கு அதனுடைய அர்த்தம் பின்னர்த்தம் புரியல. பட் இவ்வளவு நாள் நீங்க பண்ணினீங்கல்ல, சரி இப்ப என்ன சொல்றோம்னா ஒரு வழியா நம்பிக்கையா விட்டுரு, தினம் தினம் போய் சாமியை ஞாபகப்படுத்தி சாமிக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை. அல்லது வந்து நீங்க எது முடிச்சுக்கோங்க என்ன நடந்துட்டு புரிதலுக்கு அப்புறம் நீங்க இப்ப எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. தேவையானதுக்கு மேல ஆதாரங்கள் சேகரிச்ச பிறகு கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே இப்படிதான், இதுதான், இவ்வளவுதான் இது அப்படிங்கிற மாதிரி. எது தவறு எது சரின்னு கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது, அது கரெக்ட் தானே. எது சரி எது தவறுன்ற நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இது வந்து இப்பதான் சரியான புரிதலுக்கு வந்து, ஏன்னா இப்ப என்னன்னா லேட் என்ட்ரியா ஃபீல் பண்றோம். என்ன லேட் என்ட்ரியா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, இப்ப எனக்கு 54, ஆகா இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமே, அன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா இருக்கலாமே. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் எவ்வளவு பல கோடி வருஷங்கள் ஆனா கூட இது வந்து கிடைக்காம போயிருக்க கூடியது, இப்ப கிடைச்சிருச்சு, இது போதும், இது சரியானதுதான். அதாவது நீங்க கன்ஃபர்மேஷனை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது, அது கூட இப்ப இந்த செஷன் மூலமா தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அதாவது இப்ப அந்த அளவுக்கு நாங்க டியூன் ஆயிருக்கோம், வேற அதர் பிரீச்சிங்ல டியூன் ஆயிருக்கிறோம். இப்ப அப்ப ப்ராப்பரா டியூன் ஆகாம நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, இப்போ எல்லாருக்குமே நம்ம என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாருக்குமே என்ன ஷேர் பண்ணணும்னா, சி நம்ம புரிஞ்ச உடனே நம்ம வந்து எல்லாம் தப்பு தப்பு அப்படி கிடையாது, கரெக்டான ரிதம்ல தான் போயிட்டு இருக்கு. எங்கெல்லாம் போய் நம்ம என்னென்ன, நீங்க இவ்வளவு வருஷம் ஒரு சின்சியரா ஒரு பாதையில போனதுனாலதான் உங்களுக்கு இந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரம் கிளிக் ஆயிருக்கு, புரியுதுங்களா? எதுவுமே வேஸ்ட் கிடையாது. இப்போ இந்த மொமெண்ட் எங்க இருக்கிறோமோ அதுதான் பர்ஃபெக்ட் மொமெண்ட், இட்ஸ் ஓகே. ஸோ வேற எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது நம்ம இங்க இருக்கிறோமே அப்படி கிடையாது. இது ரேஸ் கிடையாது, எங்கேயும் போறது ஒரு அர்ஜென்சி கிடையாது, இட்ஸ் ஓகே. பட் இனிமே நம்மளுடைய வாழ்க்கை இது புரிஞ்ச பிறகு நம்ம தூங்கின மாதிரி நடிக்க முடியாதுல்ல. ஸோ இனி நம்மளுடைய செயல்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஓபன் அப் ஆகணும் ஜெயராஜ்க்கு. நீங்க அந்த அந்த இதை நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. முடியறப்ப நீங்க செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம இப்ப ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணவங்களோட இந்த செஷன் முடிச்சுப்போம். அரவிந்த் சொல்லுங்க.
ஹாய் மேம். ஹாய் சொல்லுங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்காக மார்னிங் வந்து ஒரு இந்த மைக்கில் வந்து இது பண்ணுவாங்கள்ல, அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு யானை கத்துற மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட்டு அது அப்படியே ரொம்ப ரியலாக இருந்தது. நான் வந்து எனக்கு ஆக்சுவலி 2 kids இருக்காங்க, 1 year old ரெண்டு பேருமே. ஸோ டக்குன்னு ஒரு பயம் மனசுக்குள்ள. ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. We would love to hear the whole thing. கொஞ்சம் பிரீஃபா ஷியோர் சொல்லுங்க. ஷியோர் மேம். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த பயத்தினால நான் என்ன பண்ணிட்டேன்னா, டக்குன்னு பசங்களை வந்து போய் எங்க இருக்காங்கன்னு பார்த்து தேடிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து ரியலாவே ஒரு யானை வந்துருச்சு போல, ஒரு மாதிரி மதம் பிடிச்ச யானை மாதிரி வந்தது. ஸோ ஆனால் அது வந்து மைக்ல வர சவுண்டுன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ எகெயின் நெக்ஸ்ட் டே வந்து அதே சவுண்ட் வரும்போது எனக்கு அந்த ஒரு பயம் அந்த ஒரு இது வந்து இல்லை. ஸோ அது வந்து காம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த புரிதலோட இதை வந்து நான் இது கூட ரிலேட் பண்ணிக்கலாமா மேம்? ஸோ அதுதான் என்னோட க்வெஸ்சன். டெஃபினட்டா இப்போ நம்மளுக்கு நம்ம நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா, நமக்கு புரியுது, 10 நாள் கழிச்சு திருப்பி ஒரு அழுத்தம் வருது, திருப்பி ஏதோ ஒண்ணு வருது, திருப்பி ஒரு வருது. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல். இவர் சொன்ன அனாலஜி தான், முதல்ல வந்து அந்த சைரன் அடிக்கும் போது அது யானை பிள்ளுறல் மாதிரி வரும்பொழுது தனக்கே தெரியாம அந்த பேரண்ட் ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்ட் வந்து குழந்தைங்களை நம்ம வந்து பத்திரப்படுத்தணும், ஏதோ மதம் பிடிச்ச யானை அப்படிங்கிற மாதிரி அந்த இமேஜினேஷன் காமிக்குது. அதுக்கான செயல்ல ஈடுபட்டு அவரு போய் இறங்குறாரு. இப்போ அதுக்கு அடுத்த முறை திருப்பி அதே இது வரும் பொழுது அவருக்கு தெரியுது, ஓகே இந்த மாதிரி இது கிடையாது, பட் அந்த சத்தம் கேக்குது, பட் இப்ப போய் இந்த செயலை வந்து நம்ம போய் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் அவருக்கு இருக்கு. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து நமக்கு எப்பெல்லாம் இப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல பிரவாகத்துல இருக்கும் போது சில விஷயங்கள் நம்ம தானா இது பண்ணிட்டு நம்ம அகத்தை நோக்கி திரும்பாம இருக்கும் பொழுது நம்ம அந்த ஒரு ரிலாக்ஸேஷன்ல இருக்கிறோங்கிறது எல்லாருக்குமே உணர முடியுது இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது திருப்பி நம்ம ஒரு நமக்கே தெரியாம நம்ம அகத்தை நோக்கி அன்கான்சியஸா திரும்பிடுறோம். நமக்கு அதை திரும்பிட்டோங்கிறது கூட தெரியாம இருக்கலாம் சில சமயம். அப்போ திருப்பியும் அது அந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்பொழுதோ அல்லது நம்மளுக்கு அந்த ஒரு ஹெவினஸ் வரும்போதோ இது பண்ணும் போதோ எப்போ நம்மளுக்கு ஓ நம்மளுக்கு இது ஹெவியா இருக்கு அல்லது ஏதோ ஒண்ணுல வந்து இதுவா இருக்கே அப்படின்னு அது வந்து இருக்கக்கூடாதுன்னு நம்ம போராடல, இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பட் ஆமால இருக்குல்ல அப்படிங்கும் பொழுது எது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, இப்ப இவர் சொன்னார் இல்லையா அந்த ஒரு சைரன் அது வந்தது ஆனா அது யானை இல்லை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஆமா இந்த ஏதோ ஒண்ணு நம்ம மனசு வந்து அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம உள்ள இறங்கி அந்த பிள்ளைங்களை ரெண்டையும் பிடிச்சு தூக்கி பாதுகாத்தார்ல அவரு முத நாள், அந்த மாதிரி நம்ம உள்ள இறங்கி அந்த சீன்ல கேரக்டரா மாற தேவையில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு தெளிநிலை வரும், தெரிநிலை வரும், அதுக்கப்புறம் தெளிநிலை வரும். என்னன்னா அந்த டிராமா உள்ள போறது பொய் இல்ல, நம்ம மனசுல வர்ற உணர்ச்சிகள் அழுத்தங்கள் பொய் இல்ல, ஆனா நாம அதுல அங்க ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல அப்படிங்கறது இருக்கு இல்லையா? அது இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் புரிதல் அரவிந்த். நம்ம அந்த மாதிரிதான் வந்து நம்மளுக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு ஒரு அலையா சில விஷயங்கள் ஷார்ட் அவுட் ஆகும் பொழுது நம்ம அதுல உள்ள கேரக்டரா போய் இறங்க தேவையில்லை, பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை, பட் அதை அலோ பண்றோம். ஒரு ஒரு தடவையும் இந்த புரிதலை வந்து நமக்கு நாமே ஓகே இதனால இது வந்து நம்ம இது பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்லி சொல்லி பண்ற மாதிரி இருக்குன்ட்டு நான் அந்த இதை வந்து இந்த எக்ஸாம்பிள் கூட ரிலேட் பண்ணி பார்த்தேன். ஓகே நேத்து சைரன் அடிச்சது, இன்னைக்கும் தான் சைரன் அடிக்குது, பட் ஆனா அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் அந்த ஒரு ஃபியர் நமக்கு வரலையே. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கும் நான் ஆனால் சொல்லிக்கல, எனக்கு நானே ஓகே அது வந்து நேத்தி வந்தது இன்னைக்கு வந்து இது வரல அப்படின்னு நான் சொல்லிக்கல, பட் ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குது. ஸோ அதையும் அங்க வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சு உங்களுக்கு, அந்த புரிஞ்சது இதுதான் உண்மைன்னு கரெக்டா உட்கார்ந்துருச்சு அந்த இடத்துல. இப்போ அத ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி சொல்லி இது பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை அந்த இடத்துல அகத்துல. ஓகே ஓகே அது மாதிரி இந்த புரிதல் உறுதி உங்களுக்கு செட் ஆகுது, செட் ஆயிடுச்சு, அது உறுதிப்படுத்திட்டீங்க அப்படிங்கும் போது அதைத்தான் நான் சொன்னேன், நீ ஒரு ஒரு வாட்டியும் நீ அப்படி வந்து உனக்கு சொல்லி சொல்லி அதை இது பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி. ஓகே மேம். ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.
ஆதிலக்ஷ்மி. சோ இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் வந்து ஒரு ஒரு அந்த ஒரு ஆர்வத்தோட அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க பெரிய ஆளு, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இதுதான் உண்மை அப்படின்னு எடுத்துக்காம ஏதோ ஒரு ஆர்வத்தோடய இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கும் புரிதலுக்கும் ஒரு சம்பந்தப்பட்டு நம்ம கனெக்ட் பண்ணி உள்ள பல்ப் எரியும். அப்படி உள்ள பல்ப் எரியும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து இது வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி நிறைய கிடைக்கும். சோ ஒரு ஆர்வத்தோட இருங்க. இதுதான் அதாவது அந்த உறுதியா முடிச்சுக்கிற வரைக்கும் நம்ம வந்து அது என்ன என்ன என்னன்ற ஒரு கியூரியாசிட்டியோட இருக்கணும் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா ஐ ரெக்கமெண்ட். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க, போதனை பண்ணாங்க, அது மாதிரி இதுவும் ஒரு போதனையா எடுத்துக்காதீங்க. இந்த பாதையில, ஞான பாதையில வந்து நம்ம நம்மளுடைய அறிவு தான் நம்மளுடைய கடைசியா நம்ம நம்பக்கூடியதா இருக்கணும். நாம தான் நமக்கு ஒளியா இருக்கணும். அடுத்தவங்க சொல்ற விஷயம் கிடையாது. அடுத்தவங்க சொல்ற விஷயத்த எடுத்து உள்வாங்கி நம்ம அதை உள்ளுக்குள்ள அதை இது பண்ணி பார்த்துதான் நம்ம ஏத்துக்கிட்ட பிறகுதான் அது நமக்கு அந்த மாதிரி வேலை செய்யும். ஆதிலக்ஷ்மி சொல்லுங்க. வணக்கம் மேம், கேக்குதா? கேக்குது. நான் ஒரு 76 வயசு, எனக்கு கிட்டத்தட்ட 2021 இருந்து பகவத் பாதையில பயணிக்கிறேன். சரிங்கம்மா. என்னுடைய பேத்தி ஒன்று சூசைட் பண்ணிக்கிட்டா. அதான் அந்த துன்பத்துல தான் இந்த லைன் எனக்கு கிடைச்சிச்சு. அப்படி கிளியர் ஆகிக்கிட்டே வரேன் நான். அவங்க ட்வின்ஸ். இப்போ பையன் உயிரோட இருக்கான், அவனுக்கு 26 வயசு ஆகுது. நான் இதை பொது வழியில சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு தைரியத்துல சொல்றேன் நானு. அவன் வந்து நீங்க சொல்லணும்னா சொல்லலாம், இல்ல பர்சனலா கால் பண்ணி பேசணும்னாலும் பேசலாம், உங்களுடைய விருப்பமா. எனக்கு பர்சனலா கால் பண்றதுக்கு உங்க நம்பர் தெரியாது, பர்சனலா பேசிக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே, அப்ப நான் நம்பர் நான் தர்றேன், நீங்க பர்சனலா பேசணுமா? நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தவங்களுக்கு உதவும்னா நீங்க அடுத்த செஷன்ல யூ ஆர் வெல்கம் டு ஷேர். இப்ப நான் வந்து உங்களுக்கு நான் நம்பர் தரேன், நீங்க தனியா கூப்பிட்டு பேசலாம். தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா, ஓகேம்மா, ஷூர். ஒரு நிமிஷம், மனோ அண்ட் திருமுறை அவங்களோட முடிச்சுக்கலாம், கொஞ்சம் ஷார்ட்டா இதுவா முடிச்சுக்கலாம். அவங்களுக்கு நம்பர் கொடுக்குறீங்களா? ஒரு புரியுது கடைச்சி இருக்கு, ஆனா நம்ம ஒண்ணு புரியுது நோக்கி ஒண்ணு ஹையா போகிறோம். நீங்க ஒரு சொன்னீங்க ஒரு வார்த்தை ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அது ஓகே. இப்ப என்ன ஒரு புரியுது கடைச்சி இருக்கு, புரியுதல் கடைச்சி இருக்கு. நம்ம ஒண்ணு அதை வெரிஃபை பண்றதுக்கு ஒண்ணு நம்ம ஹையா போறோமோ அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. சொல்லிட்டு இப்போ எனக்கு லாஸ்ட் வீக் ஒரு 2 அப்சர்வேஷன் நோட் பண்ண டாட் அண்ட் திங்கிங்ல, அதை பத்தி சொல்றேன், என்ன ஒரு கருத்து சொல்றேன். இப்போ ஒரு ஃப்ரெண்டோட வந்து ஒரு அப்பா வந்து இறந்துட்டாருங்க. அதை வந்து அவர் டிராவல் பண்ணி போகும்போது ஒரு மரியாதைக்காக நம்ம எல்லாரும் நிற்போமோ அது யாரோ அந்த மரியாதைக்கு நிற்கும் போது அப்ப நான் போல அங்க உடம்பு சரியானாலும் போல. சரி, அவர் என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கத்துலதான் சில குடும்ப ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து அவர் இருப்பாங்க, பாரா இவ எங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் நினைச்சிருக்காங்க. நான் போல அப்ப நான் நினைச்சு ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, அது நம்பர் ஒன் தாட் அந்த மாதிரி இருக்கு, இது அவங்க போர்டு வரைக்கும் அப்பதான் பேசுவாங்க, எனக்கும் அந்த மைண்ட்ல ஓடினு இருக்கு. சரி, அது பார்த்தோம், 1 hour ஆச்சு, 2 hour ஆச்சு, அது போனதுக்கு அப்புறம் பார்த்தா அது நார்மல் ஆகி போயிடுச்சு. எனக்கு அந்த இது என் தாட்டு வருது போகணும்னு சொல்லி எனக்கு நார்மல் ஆகி போச்சு. இது அது வந்து கேஷ் ஓடான்னு சொன்னான்னு விட்டேன்.
அப்ப ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்னு எடுத்துக்கோ எக்ஸாம்பிள், வீட்டுக்குள்ள வந்து பீரோ சாவி வந்து பூட்டிட்டு பீரோ சாவி அங்கேயே வச்சிட்டேன். அப்ப வீடை மட்டும் பூட்டிட்டு தான் வந்துட்டேன். அப்ப ஒரு மைண்ட்ல ஒரு டாட் ஓடினு இருக்கு, பீரோ சாவி பூட்டிட்டு அங்கேயே வச்சிட்டேமே, ஆனா வீடு மட்டும் பூட்டின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு டாட் வந்துருந்தது, நெகட்டிவ் டாட் அந்த மாதிரி சின்ன சின்ன டாட் வந்தது. சார் நம்ம ஏன் நெகட்டிவ் டாட் போகணும்னு நினச்சிட்டு நம்ம அவுட் சைடு பூட்டிக்கமான்னு அவுட் சைடை பூட்டிக்கணும்னு நினச்சிட்டு அப்பயே ஒரு 1 hour ஓகே ஆகி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த தாட்டு முடிகிற வரைக்கும் வந்து ஃப்ரெண்டோட அப்பா பற்றி சொன்னால மேடம், அந்த அந்த செயல் முடிகிற வரைக்கும் அந்த அந்த தாட் அந்த அந்த ஃபேஸ் பண்ணி ஃப்ளோ ஆகினே இருந்து. இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லும் போது, ரெண்டாவது விஷயம் வந்து நினைக்கும் போது வந்து அது ஃப்ளோ ஆகாமல் நான் அப்படியே அது ஓகே நம்ம வெளியில் போட்டுன்னு சொல்லி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ரெண்டு விஷயம் இருக்கு, அதை சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க மேடம். இப்போ நீங்க உங்களுக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க முதல்ல இதுல உங்களுக்கு வந்துட்டே இருக்கு லூப்ல, ஆனா நீங்க அதுல ஒண்ணு உங்களுக்கு பண்றதுக்கு ஸ்கோப் இல்ல. அப்போ அது அது ஓடிட்டே இருக்கு, அந்த அந்த ஒரு சூழ்நிலை முடியற வரைக்கும், செயல் முடியற வரைக்கும், ஆமா ஓடுது, சூழ்நிலை முடியற வரைக்கும் அது ஓடுது, ஆனா உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ புரியுது எனக்கு, அப்போ உங்களுக்கு அது புரியுது, பட் அது உங்களால ஒண்ணும் பண்ண முடியலங்கிறதுனால மட்டும் உடனே அது நிக்கல, அது திருப்பி திருப்பி ஏதோ நீ பண்ண முடியுமோ பண்ண முடியுமோன்னு காமிக்குது நீங்க, ஆனா நீங்க அதை எடுத்துக்கல. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவுதான், அதாவது ஒரு வாட்டி ஒரு எண்ணம் வந்தாலும் சரி, 100 வாட்டி வந்தாலும் சரி, அதை செயலுக்கு எடுத்துக்கிறது எடுக்காதது அந்த சூழ்நிலையை பொறுத்தும், நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தும், நம்ம அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதும், சூழ்நிலையில அதுக்கு ஒரு ஒரு ஸ்கோப் இருக்காங்கிறத பொறுத்தும் இருக்கு அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இப்ப ரெண்டாவது இதுல உள்ள பூட்டி சாப்பி வச்சிட்டீங்க, கதவு வெளியில பூட்டிட்டு போயிட்டீங்க, அப்ப டக்குன்னு உங்க மனசு வந்து கரெக்டா பாத்து ஒரு பியூட்டிஃபுல்லா ரிமைண்ட் பண்ணுது, ஏ நீ அப்படி வச்சுட்ட இதென. அப்போ அடுத்து அதுவே வந்து என்ன சொல்லுது, சரி வெளியில பூட்டி இருக்கோம்ல, உள்ள பூட்டிட்டு சாவி வச்சது தப்புதான், பட் வெளியில பூட்டி இருக்குல்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு அதுவே ஒரு பேக்கப் பிளான் சொல்லி இது பண்ணும்பொழுது உங்க அறிவுக்கு வந்து அது சரியானதா படுது, ஆமால வேற யாரும் உள்ள போய் இது பண்ண முடியாது அப்படிங்கும் பொழுது அது சமாதானம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கோப்பும் இல்ல, செயலும் இல்ல, ஸ்கோப்பும் இல்ல, பிளஸ் அது ஓகேயான ஒரு சேஃப்டிங்கிறதும் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிடுது மனசுல. இப்ப சப்போஸ் வெளியிலயும் பூட்டிட்டு சாவியை வச்சுட்டு போயிருந்தீங்க, அல்லது வெளியில பூட்டாம போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஓடிட்டே இருந்திருக்கும், உங்களை ஒரு செயலுக்கு தூண்டி இருக்கும், அடுத்து நீங்க வந்திருப்பீங்க, ஏதாவது பண்ணிருப்பீங்க. ஓகே, சோ இப்படிதான் நம்மளுடைய விஷயங்கள் வந்து அது நம்மளுடைய ஒரு நண்பனா எடுத்துக்கிட்டு, ஏன் வருது, எதுக்கு வருது, ஏன் வந்து இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை குறை சொல்லிட்டே இருக்காம, வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாட்டி எடுத்துக்க வேண்டாம், அதுக்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. சோ அந்த இடத்துல அது அழகா விட்டுருது. சோ இப்ப நீங்க முதல்ல ஏதோ கேட்டீங்க எனக்கு சரியா புரியல, பட் இப்படி எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, இப்படிதான் இந்த புரிதல உங்களுடைய மனோவுடனுடைய புரிதலா நீங்க மாத்தி உறுதிப்படுத்திக்கிறத நோக்கிதான் நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. புரியுதா மேடம்? இப்ப புரியுது மேடம், நடுவில் 10 seconds மட்டும் எனக்கு கேட்கல நீங்க பேசினது. இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது வந்து அந்த அந்த இது முடிகிற வரைக்கும் எனக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. செகண்ட் விஷயம் நானும் யோசிச்சேன், இப்ப நைட்டு ஃபுல்லா நம்ம உட்காந்து இருந்தது கண்ணை முடிச்சு அது யோசிக்கணுமா, இல்ல போயிட்டு அங்கே செக் பண்ணமா, ஆனா கொஞ்சம் தூரமும் இல்லை ரொம்ப கிட்டக்கு தான், என்ன பண்ணுது சரி அது என்ன அது ஓட்டினாலும் ஓட்டிடலாம் சரி, நிப்பாட்டிட்டு நம்ம வெளியில அவுட்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை நிப்பாட்டிட்டேன். இது ஒரு புரிதல் தான், ஒரு வேளாண் கேக்குறேன். நீங்க அதை நிப்பாட்டல, உங்க அறிவுக்கு அது ஒரு உகந்த ஒரு பதிலா தெரியுது, அதாவது உங்க வெளியில பூட்டியிருந்தா உள்ள இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, உங்க அறிவுக்கு அது போதுமானதா இருக்குது. அப்ப அது ஆஃப் ஆயிடுது. அப்போ அது வந்து என்ன முடிவெடுக்குதுன்னா, இனி மனசு சொன்னாலும் சரி, அந்த எண்ணம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அது பக்கம் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருது. அதுவே இது எல்லாமே நம்மளுக்கு உள்ளேயே நடக்குது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அது சரியாகும் போது அது அந்த அடுத்த தாட்டுக்கு போயிடுவீங்க நீங்க. அடுத்து நீங்க ஆஃப் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் வந்து நடக்குது உங்களுடைய அந்த செயல் நடக்கும்போது. சில நேரத்துல உடம்பதான் எப்படி ஒரு பரபரப்பா இருக்கு, அந்த செயல் முடிய வரைக்கும் அப்படி அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. எப்படி இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் ஓகே, உங்க உங்க உடம்பு படபடப்பா இருக்கிறதெல்லாம் இருக்கும், பட் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க உடனே நீங்க வீட்டுக்கு கிளம்பி போல பாத்தீங்களா,
அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்துருது இல்லையா? சோ அதுதான் அந்த அந்த உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுங்கறத இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ எங்க தேவை எங்க தேவை இல்ல அப்படிங்கறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த புரிதலை வந்து உங்களுடையதா ஆக்கக்கூடிய ஒரு கன்ஃபர்மேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். கேக்குதா? ஓகே, தேங்க் யூ மேடம். ஓகே, அப்படிதான் ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க பார்த்து புரிஞ்சு உங்களுடைய புரிதலா ஆக்குங்க. இது அவ்வளவுதான். நன்றி மேடம். ஓகே, தேங்க் யூ. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆயிடுச்சு. ப்ளீஸ் எல்லாரும், நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா அடுத்த செஷன் எல்லாமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுக்கு இது இன்ட்ராக்டிவா போகுது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக டயத்துக்கு வரணும், டயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி டயத்துக்கு முடிக்கலாம். எல்லாரும் நான் அடுத்த செஷன் ஷார்ப்பாக 7:00 வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம திருமலை அவங்களோட முடிச்சுக்கலாம். சிவகுமார், நீங்கள் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். அண்ட் இன்னொன்று வந்து இவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா நம்பர்? சொல்லுங்க சார். ஓகே, திருமலை அவங்க அன்மியூட் பண்ண முடியலன்னா சிவகுமார் நீங்க கேளுங்க, அதோட நம்ம கம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹலோ. ஆ சொல்லுங்க சார். ஆ கேக்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஆ வணக்கம், சொல்லுங்க. அதாவது மேடம், இப்ப நம்ம வந்து மற்றவங்களோட மனசு வந்து காயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வைங்களேன். ஆனா அவங்க தப்பு பண்ணும் போதும் அவங்க அவங்கள சரியா நம்ம கேட்க முடியல. அவங்க புறத்து லெவலில் அவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சுமே இந்த ஒரு எண்ணமானது வந்து ஐயா அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு கூட அதை ஸ்டாப் பண்ணிடுது. அவங்கள சரி பண்ண முடியாம போயிருது. அந்த மாதிரி டைத்துல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு வைங்களேன். ஓகே, இப்போ நீங்க அத சரி பண்ண வேண்டிய பொறுப்புல இருக்கீங்களா உங்களுக்கு நீங்க? ஆமா, புறத்தளவுல அவங்க வந்து ஒரு அவங்க பேசுறது சரியில்லைங்கிறது தெரிஞ்சாலும் இல்ல சிவகுமார் சார், அவங்கள சரி பண்ண வேண்டிய பொறுப்புல இருக்கீங்களா நீங்கன்னு கேக்குறேன். ஆ ஆ இருக்கேன். உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஓகே, இருக்கு. உங்களுக்கு அந்த பவர் இருக்கு, அதாவது இப்போ உங்களுக்கு அந்த உரிமை இருக்கா அவங்கள சரி பண்ண வேண்டிய, சரி பண்ணக்கூடிய உரிமை இருக்கா அந்த இடத்துல? உரிமை இருக்கு, உரிமையும் இருக்கு, பொறுப்பும் இருக்கு. இப்போ சிவகுமார் வந்து மத்தவங்க மனச கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை, உங்களுடைய உரிமை அந்த இடத்துல வந்து அவங்கள சரிப்படுத்தி சொல்றது. இப்போ அவங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதையும் வச்சுக்கோங்க ஈக்குவேஷன்ல. பட் சொல்ல வேண்டியத கஷ்டப்படுத்தாம சொல்ல முடியுமா அப்படிங்கறத பார்த்து ட்ரை பண்ணுங்க. அதை மீறியும் அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அவங்களுடைய சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு அப்படின்னா அதை பத்தி இது பண்ணாம நீங்க வந்து நீங்க என்ன சொல்லி அதை வந்து இது பண்ணணுமோ கரெக்ட் பண்ணணுமோ அதுல நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, உங்களை பத்தின அந்த ஒரு குற்ற உணர்வோ அல்லது வந்து நம்ம சங்கடப்படுத்திடுறோமோ அப்படியோ எப்படியோன்னு அறகுறையா ஒரு ஒரு டவுட்டோட உள்ள போய் பேசாம உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, அதை செய்யறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுங்க, ஒரு முடிவெடுங்க. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசை சங்கடப்படுத்தாம கூட சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவா கூட உங்களுக்கு சில வழிகள் தெரியும் நமக்கு காமிக்கும். இப்ப நமக்கு முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்றதும் சொல்லாதது, உங்க மனசு கஷ்டப்படுறது கஷ்டப்படாதது, அவங்க மனசு கஷ்டப்படுறது கஷ்டப்படுறாதது கிடையாது. முக்கியத்துவம் என்னன்னா ஒரு தவறான வழியில போயிட்டு இருக்கிறவங்க சரியா அதுல போகணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நம்ம நம்மளையும் டிராப் பண்ணிடுறோம், அவங்களோட டிராமாவையும் டிராப் பண்ணிடுறோம். அந்த இடத்துல என்ன தேவையோ அதுல ஃபோக்கஸா இருக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் கிரியேட்டிவா நம்மளுக்கே தோணும். ஓகே மேடம். அது மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் இப்படி பண்றதுனாலதான் வந்து கஸ்டமர் வந்து சிலவங்க நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து
எதனால சொல்லலாம் போல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ சார் அது நீங்க நீங்க அது ஒருவேளை என்னோட மனவியாதியா இல்லைன்னா நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட். இல்ல மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறது வந்து எல்லா சமயத்திலுமே, அதாவது சும்மா தானா இருக்கும்போது நம்ம போய் யாரையும் சங்கடப்படுத்த போறது இல்ல. இல்ல மேடம், நம்மளுடைய விஷயத்தை நம்ம நிலைநாட்டும் பொழுது சில சமயம் அது அடுத்தவங்களுக்கு சங்கடமா இருக்கலாம், பட் அதுக்காக வேண்டி நம்ம உட்காந்து அடி வாங்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. சோ நீங்க இப்ப அதைத்தான் நான் சொல்றேன், நீங்க உங்களை பத்தி உங்களுடைய இயல்பை பத்தி நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுருங்க. அந்த இடத்துல செயல் எது சரியா இருக்கோ அதை தைரியமா செய்ய ஆரம்பிங்கிற. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு அந்த இயல்பும் இருக்கு. ஓகே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ, நன்றி. ஓகே எல்லாரும் என்னோட ரிக்வெஸ்ட் அக்னாலேஜ் பண்ணி ரொம்ப ரொம்ப லைவ்லியா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அரவிந்த் உங்களோட சாட்ல நான் பார்த்தேன், நெக்ஸ்ட் செஷன்ல வந்து வி வில் கம்யூனிகேட். நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வில் கம்யூனிகேட் த நம்பர். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்து ப்ளீஸ் பி ஆன் டைம். நம்ம வந்து இப்போ வந்து புரிதலுக்கு வந்தாச்சு, புரிதல வந்து ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தியாச்சு எல்லாருமே. இப்ப நம்ம செயல்ல தான் முக்கியம் அப்படின்னா, நம்ம 40 பேர் வர்றோம்னா நம்ம 40 மணி நேரம் இதுல சரிங்களா, ஆல்மோஸ்ட் 2 டேஸ்க்கு, க்ளோஸ் டு 2 டேஸ் இந்த 1 ஹவர். ஸோ ஒவ்வொருத்தர் வர்றதுமே இன்னொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட், எனக்கும் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கும் இம்பார்ட்டன்ட். அதனால டைமுக்கு 7 o'clock 7 o'clock வந்துடுங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். சி யூ நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ.